கூடியிருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் கடைசி நாள் நிகழ்ச்சியான யக்ஷனுக்கும் தர்மருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பாஷணையை நாம் தொடர்ந்து ஞாயிறுதோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 124 வினாக்களிலே சென்ற வாரம் 4 வினாக்கள், 29, 30, 31, 32 4 வினாக்களையும் அதற்கு தர்மருடைய விடையையும் சிந்தித்தோம். அவையாவன: புற்களை விட லேசானது எது, புற்களை விட புல்லை விட லேசானது எண்ணங்கள், உறங்கும் பொழுதும் கண்களை மூடாதது எது, உறங்கும் பொழுதும் கண்களை மூடாதது மீன் என்றது ஆத்மாவை குறித்தது, பிறந்த பிறகும் நகராதது எது, பிறந்த பிறகும் நகராதது என்பது முட்டை, அண்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகும் அவை அசையாமல் இருந்தது, until a force is acted upon, ஆத்மாவிற்கு ஒரு ஆத்மா என்ற ஒன்று உள்ளே புகுத்தப்படாதவரை எல்லாமே அசித்துகளாக அசையாத பொருட்களாக இருந்தன. 32 இதயம் இல்லாதது எது, இதயம் இல்லாதது கல், யோகிகள் என்றும் திருமணத்து சமயத்தில் ஒரு பெண்ணிற்கும் அந்த ஒரு பிரம்மச்சாரிக்கு பூணில் அணிவிக்கின்ற நிகழ்ச்சியின் போதும் இதயம் கல் மாதிரி இருக்க வேண்டும் என்ற மந்திரத்தினுடைய தத்துவத்தை இதயம் இல்லாதது எது, இதயம் இல்லாதது கல் என்று 4 வினாக்களையும் 4 விடையையும் பார்த்தோம். இந்த வாரம் 33, 34, 35, 36 4 வினாக்கள், வாரம் 4 வினாக்கள் என்ற முறையிலே இந்த வாரம் ஆகிய 4 வினாக்கள் தன் சொந்த வேகத்தால் அதிகரிப்பது எது? முதல் கேள்வி, தன் சொந்த வேகத்தால் என்ன, தன்னுடைய முயற்சியாலேயே அதிகமாக வேகமாக வளர்கின்றது எது? ஒரே வரியில சொன்னார் பதில், நதி அப்படின்னார். நதி எப்படி மலை உச்சியில் தோன்றி கீழே வர வர அதனுடைய வேகம் அதிகரிக்கின்ற மாதிரி, அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி மெஷினை வச்சு யாரும் நதியினுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்துவதல்ல இல்லையே, அந்த மாதிரி ஒரு நதியானது வேகமாக வருகின்ற பொழுது அதனுடைய கிளை நதிகளிலிருந்தும் வருகின்ற நீரை அடித்து கொண்டு தான் உள்வாங்கி இன்னும் வேகமாக தன் முயற்சியாலேயே அதிகரிக்கின்றது எது என்றால் அது நதி என்றார். பொதுவாக இந்த பதிலிலேயே உருவகப்படுத்தப்பட்டது ஒன்று உண்மை பொருள் மற்றொன்று என்ற நீதியிலே இந்த நதி என்று இப்ப நம்ம படிச்சிருப்போம், புக்கில் போட்டிருக்கோம் நதினு போட்டிருப்பாங்க. வேகமாக தானாக வேகப்படுவது எது, நதி. தானாக வேகப்படுவது நதி என்று தர்மர் எதை சொல்கின்றார் என்றால் மனசை சொல்கின்றார். நம்ம முன்னாலே மனசுக்கு இதுவரை 2-3 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். இங்கிருந்து வினாக்கும் மனசு என்று ஒன்று வருகின்றது. ஏன் மனசு வருகின்றது என்றால் மனசுன்னா என்ன, மனசு என்பது அது ஒரு ஏங்கா பொருள், அசித்தா அதுவும் அதற்கு அறிவு கிடையாது, அது தானாக ஏங்காது. ஆனா அதை எதற்கு உருவகப்படுத்துகின்றார், தானாக அதிகரிக்கின்ற நதிக்கு உருவகப்படுத்துகின்றார் மனசு. இப்ப இங்க நம்ம வந்து ஒன்ன கவனமா சிந்திக்கணும். இது என்ன இருந்தாலும் மகாபாரதம் என்பது வியாசர் எழுதிய அறநூலாக இருந்தாலும் வைஷ்ணவ தத்துவத்தை உள்ளடக்கியது. வைஷ்ணவர்களுடைய தத்துவத்திலே 26 தத்துவங்கள் இருக்கின்றன. இதற்கு மேலே பல நிலைகள் இருக்கின்றன, 36 தத்துவங்கள் வரை இருக்கின்றன. ஆனால் வைணவத்திலே 26 தத்துவங்களுடன் வைணவம் அடங்கி விடுகின்றது. அதிலே முதல் 5 தத்துவங்கள் தன்மாத்திரைகள். என்ன, இந்த 5 பூதங்கள் ஒரு 5 தத்துவங்கள், 5 பூதங்கள் உருவாக்குகின்ற நுண்ணிய பூதங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்லவா, அவை தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5,
சரி, ரெண்டு பாச்சு. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஐந்து. ஐந்தும் ஐந்தும் பத்து. அடுத்த ஐந்தும் ஐந்தும் என்ன? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். நம்ம உடலிலே இருக்கின்ற அறிவு, அறிவின்பால் பட்ட கருவிகள் ஐந்து, தொழிலினால் பட்ட கருவிகள் ஐந்து, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அப்ப ஐந்து ஐந்தும் பத்து, அது ஒரு பத்து, பத்து பத்தும் இருபது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது நான்கு, ஒரு கேட்டகரி. அவை அந்த கரணங்கள்னு பேரு. அந்த கரணங்கள்னா மகான், அகங்காரம், மனம், பிரகிருதி. மனசு இப்ப இங்க வந்து அந்த கரணங்களிலே ஒன்றானது மனசு. இருபத்தி நான்கு தத்துவங்கள், இருபத்தி ஐந்து ஜீவாத்மா, இருபத்தி ஆறு பரமாத்மா. இதுதான் அவர்களுடைய படிக்கட்டு. இருபத்தி ஆறிலே நீங்கள் நாம் பரமாத்மாவை நாம் அடைந்து விடுகின்றோம் என்பது இருபத்தி ஆறாவது தத்துவம். இதிலே அந்த கரணத்திலே இருக்கின்ற நான்கிலே ஒன்றானது மனசு. அது அதுவும் அசித்து தான், ஒரு ஜீவாத்மா உள்ளே செல்லும் வரை அதுவும் அசித்து தான். சரி, அந்த 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 மனசு எப்படி அசித்து, அது எண்ணங்களை, எண்ணங்கள் இல்லையா அப்படின்னா, மனசு எண்ணம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு முக்கியமான பொருள் நம்ம இடத்து ஒண்ணு ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கிளாரிஃபையா இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் மனசுங்கிறது ஆக்சுவலா சீட் ஆஃப் தாட்ஸ். இப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன்ல, ஒரு சீட்டு தானே அது. அந்த செல்வநாயகம் உட்காருவதற்கு ஒரு சீட் இருக்கு, இந்த சேர் இருக்குங்கிற மாதிரி ஒருவருடைய எண்ணங்கள் எல்லாம் அமருவதற்கு அவருடைய அவருடைய உடலிலே ஒரு இடம் இருக்கின்றது, அது மனசு. பிசிக்கலா உட்காருகின்ற பொழுது அந்த சீட்டு வந்து விசிபிள், எண்ணங்கள் உட்காருகின்ற அந்த எண்ணங்கள் இன்விசிபிள் என்பதனால அவை அமருகின்ற அந்த மனசும் இன்விசிபிள். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், மனசு எண்ணம் கிடையாது. மனசு இஸ் நத்திங் பட் எ சீட் வேர் ஆல் த தாட்ஸ் ரிசைட். அப்ப தானாகவே அதிகரிக்கிற இந்த மனசுல என்ன பிரச்சனை, தானாகவே அதிகரிக்கின்ற நதினர்ல தர்ம எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்தோம்ல இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் நத்திங் பட் நம்ம பாடியோடைய ஆர்கன்ஸ், சென்சர்ஸ். இந்த இந்த சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றை பார்க்கின்றது, நாக்கு ஒன்றை சுவைக்கின்றது, கண் ஒன்றை பார்க்கின்றது, அதை விரும்புகின்றது, வெறுக்கின்றது, ஆசையை உண்டாக்குகின்றது, வெறுப்பை உண்டாக்குகின்றது. அதன் மூலம் பயப்பட்ட வயர்டு இருக்குல்ல, அந்த அந்த அவற்றுடன் பயப்பட்ட இந்த மனசானது எண்ணங்களை உடனுக்குடன் அதிகமாக வளர்க்கின்றது. ஒரு சீட் ஆஃப் தாட்ஸ் இப்ப என்ன ஆச்சுன்னா, இட்ஸ் எ பிளேஸ் ஃபார் ஜெனரேட்டிங் தாட்ஸ். வந்து இந்த இந்த புலன்களினாலே கட்டப்பட்டுள்ளதுனால எண்ணங்கள் தானாகவே மனசிலே அதிகமாக வளர்கின்றன. எப்படி நதி தானாகவே தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துகின்ற மாதிரி, ஒன்றுமில்லாத இந்த மனசு அதிகமான அளவில் தானாகவே எண்ணங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பது பொருள். அப்ப வாட் இஸ் இம்ப்ளைட் இதுக்கு நம்ம அப்ப இந்த மாதிரி வந்து போனதிலே பார்த்தோம் நம்ம, ஏன் இப்படி நிறைய எண்ணங்களை மனசு வச்சுக்க முடியும்னா, புள்ளைய விட லேசானது எண்ணங்கள்ல ஒரு லிங்க் முன்னாடி சொல்லிட்டாரு. அப்ப இந்த தாட்ஸ் வந்து லைட், அதனால ஒரு எத்தனை வகை ஆயிரக்கணக்கான புள்ளை ஒரு ஒரு சாக்குல வைத்தாலும் திரும்பியும் இன்னும் ஒரு ஆயிரம் புள்ளைய வளைச்சு திணித்தால் அந்த சாக்குள்ளறைய போகின்ற மாதிரி இவ ஜெனரேட் பண்ண பண்ண இந்த மனசுல இந்த இந்த எண்ணங்கள் இருக்கும் என்பதனால, இந்த வெளி தொடர்பு உடைய நம்முடைய இந்த கரணங்களை, இந்த ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் நாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வைத்திருந்தால், இந்த இந்த தானாக அதிகரிக்கின்ற நதி மாதிரி மனசு இல்லாமல் அதை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்பது இதனுடைய உட்பொருள். அப்ப தன் சொந்த வேகத்தால் அதிகரிப்பது எது? ஆறு, நதி. நதி என்றால் மனசு. முப்பத்தி மூணு, முப்பத்தி நான்கு, வனவாசம் மேற்கொள்பவனுக்கு யார் நண்பன்? நல்ல ஒரு சரி. இப்ப யாரு சார் காட்டுக்கு போறாங்க திடீர்னு, யாரு யாரு ஃப்ரெண்டா இருந்தா என்ன காட்டுக்கு போறதுக்கு, அப்படி இல்ல பொருள். வனவாசம் அங்க ஆக்சுவலா அந்த வார்த்தைக்கு என்னன்னா பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து நாட்டுல ஏதாவது ஒருவர் தவறு செய்து விட்டால் அவரை ஊரை விட்டு பேனிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரு நாடு கடத்தப்படுதல். இப்ப நாட்டை விட்டு தள்ளி வைத்தல், ஊரை விட்டு தள்ளி வைத்தல். அப்படி நாடு கடத்தப்படுபவர்களுக்கு, அப்படி இல்ல தானாக வனவாசம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு, அப்படி இல்லாமல் வழிபோக்கனுக்குன்னு உண்மை பொருள் வந்து வழிபோக்கன். வழிபோக்கன்னா யாரு?
தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து வேறொரு இடத்திற்கு செல்கின்றவன். அவன் தன்னுடைய தேசமாக இருக்கட்டும், பிற தேசமாக இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியே சென்று ஒரு ஒரு பிரயாணம் செய்கின்ற ஒருவருக்கு, தேசாந்திரம் செல்கின்றவனுக்கு யார் நண்பன்? யார் நண்பன்? இப்பனா டெஃபினட்டா நீங்க சொல்லுவீங்க, கூகுள் மேப்ஸ் நண்பன். வனவாசம் செல்கின்றவருக்கு, தேசாந்திரம் செல்கின்றவருக்கு யார் நண்பன்? கூகுள் மேப்ஸ் நண்பன். மேட்டர் ஓவர். கார்ல போட்டாலும் நண்பர் தான், கையில வச்சிருந்தாலும் நண்பர் தான், கூகுள் மேப்ஸ் நண்பரா நமக்கு? அப்ப யுதிஷருக்கு அது தெரியாது சார், அதனால அது இல்ல. அப்ப யார் நண்பர்? கூடவே நம்ம ஒரு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போறோம்னு வச்சுங்க, கூட வருகின்ற நண்பன் நண்பரா? இல்ல நம்ம ராத்திரியில போறப்ப டார்ச் லைட் நண்பரா? இல்ல ஒரு விளக்கு நமக்கு நண்பரா? மேப் நமக்கு நண்பரா? எது நண்பர்? இல்ல அந்த போற இடத்துல இருக்கின்ற ஒரு நண்பருடைய விலாசம் நமக்கு நண்பரா? இல்ல நம் கூட வருகின்ற ஒரு வழிபோக்கன் நமக்கு நண்பரா? க்வெஸ்சன் அப்படியே இட் பெக்ஸ்ட் டிஃபரண்ட். ஒரு பெரிய கிராஸ் ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அந்த அந்த க்வெஸ்சன். நீங்க நினைச்சு பாருங்களேன், வீட்டை விட்டு வெளியே வந்த தேசாந்திரம் செல்கின்ற ஒருவனுக்கு யார் நண்பன்? யார் நண்பன் அப்படின்னா, நான் பொதுவா சொல்லுவேன், இந்த இந்த தர்மருடைய பதில்கள் பெரும்பாலும் நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். ஓகே, அதுல ஒரு க்வெஸ்சன். அடுத்தது க்வெஸ்சன் இருக்கு, அது வந்து அந்த 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 வினா வர்றப்ப நான் சொல்கின்றேன் அந்த விடையை பற்றி. இப்பொழுதே சொல்கின்றேன், இந்த 124 வினாக்களிலே சில வினாக்களும் சில விடைகளும் என்னை சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் யோசித்து அதிசயமும் ஆச்சரியமும் வியக்கவும் பட வைக்கின்ற வினாக்கள் எனக்கு. ஒருவருக்கு ஒரு ஒரு வினா ஒரு அதிசயத்தை உண்டாக்கும். அப்படின்னா எனக்கு இப்ப இது வரைக்கும் பார்த்த ஒரு 30-40 வினாக்களே முதல் வினா. நான் எப்போதுமே அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுகின்ற ஒரு வினா அடுத்த வினா. ஓகே, அடுத்தது இப்பொழுது வருகின்ற வினாவும் ஒரு சிறப்பான ஒரு விடையைத்தான் தர்மர் சொல்லி இருக்கின்றார். வனவாசம் செல்கின்றவருக்கு, வழிபோக்கனுக்கு, வீட்டை விட்டு வெளியே செல்பவனுக்கு யார் நண்பன் அப்படின்னா யார் நண்பன்? இது வரைக்கும் நான் பட்டியல் போட்ட யாருமே நண்பர் இல்லைன்ட்டாரு. யார் நண்பர் அப்படின்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியே அவனுக்கு நண்பன். ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறப்ப எங்க கொண்டு வந்து நம்ம மைண்டை வந்து நிறுத்தி வைக்கிறார் பாருங்க, ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரப்ரேசத்தினுடைய ஒரு சிறப்பே அதுதான். அவன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு ஆன்சரை கொண்டு வந்து நிறுத்தி வைப்பாங்க நம்ம முன்னால. கற்ற கல்வியே நமக்கு நண்பன். எப்படி அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு கையில ஒரு ரெண்டு மாம்பழம் இருக்கு. அத இப்ப இன்னொருத்தர் வருகின்றார், அவருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து விட்டு நாம் ஒரு பழத்தை உண்ணுகின்றோம் என்றால், அவர் வழிபோக்கனுடன் நாம் பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகிறது? நமக்கு இருக்கின்றது பாதி ஆகின்றது. கரெக்ட் தானே? இல்ல நம் அட்லீஸ்ட் சரி பகிர்ந்து கொண்டாலும் வச்சுங்க, நம்மிடம் ரெண்டு பழம் இருக்கின்றது, அவரிடம் ரெண்டு வாழைப்பழம், என்னிடம் ரெண்டு மாம்பழம் இருக்கின்றது. பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகும்? ஒருவரிடம் ஒரு வாழைப்பழமும் ஒரு மாம்பழமும், அவரிடமும் ஒரு வாழைப்பழமும் மாம்பழமும் இருக்கும். ஆனால் டோட்டல் குவான்டிட்டி என்பது அதிகரிக்கின்றதா? இல்லையே. பகிர்ந்து கொண்டால் பொருள்கள் அதிகரிக்காது, அவை குறைபடவே செய்யும். ஆனால் இப்ப தான் கற்ற கல்வி இருக்கு, நானும் ஒரு வழிபோக்கன், என்ன மாதிரி இன்னொருத்தரும் ஒரு வழிபோக்கரும் என் கூட வந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு முழுசா ராமாயணம் தெரியும், அவருக்கு முழுசா மகாபாரதம் தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்க. வழியிலே செல்கின்ற சமயத்திலே ஒரு 10 நாட்கள் 10 வாரங்கள் நாங்கள் தொடர்ந்து செல்கின்ற பொழுது, நான் முழுசாக என்னுடைய கல்வியை நான் அவரிடம் பகிர்ந்து கொண்டு, அவர் தன்னுடைய கல்வியை எனக்கு பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகின்றது? எனக்கு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் தெரிந்து விடுகின்றது, ஒன்று இரண்டாகின்றது. அப்ப அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரிந்து விடுகின்றது, அவருக்கும் ஒன்று இரண்டாகின்றது. அப்ப வகுத்தால் பகிர்ந்து கொண்டால், முன்பும் தெரியாதவர்களும் பகிர்ந்து கொண்டாலும் இந்த கல்வி அதிகரிக்குமே ஒழிய குறைபடாது அல்லவா? அப்ப ஒரு வழிபோக்கனுக்கு பொருளை விட அதிகமாக பயன்படுகின்றது இந்த என்ன கொடுத்தால் அது வந்து குறைவுபடாது அல்லவா? அதனால கல்வி என்பதுதான் ஒரு வழிபோக்கனுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி? சரி, இது இது கல்வியினுடைய ஒரு கேரக்டர். கொடுத்தால் குறைவுபடாது என்பது ஒரு கல்வியினுடைய ஒரு கேரக்டர். அதற்கும் ஒரு தேசாந்தரம் செல்கின்ற ஒருவருக்கு கல்வி துணையாக இருக்கும் என்பதற்கும் எப்படி என்ன லிங்க் அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல
இது மாதிரி சமயத்துல நமக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு என்ன, நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கறது இல்ல. முதல்ல நீங்க ஔவையார், ஔவையாரை வந்து கேளுங்க. இந்த இந்த ஆன்சர் ராமர் தர்மர் சொன்ன பதில படிச்சுட்டு ஔவையார் பாட்டு எழுதினாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனா இந்த ஒரு வரிக்கு தான் ஒரு பாட்டே போட்ட, நாலு வரி பண்ண ஒரு வார்த்தைக்கு. என்ன, எதனாலே வழிபோக்கனுக்கு கல்வி துணையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஔவையார் மூதுரை அப்படிங்கிற இதுல பதில் சொல்றார். 26வது பாடல், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். பயங்கரமான ஒரு ப்ரொபொசிஷன் சொல்றார். என்ன ப்ரொபொசிஷன், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். சீர்தூக்குனா என்ன, சீர்தூக்குறது அப்படின்னு சொன்னா தராசு தட்டுல ஒரு பக்கத்துல ஒரு மன்னனையும் இன்னொரு பக்கத்துல மாசு அற கற்றோனையும், குற்றமர கற்ற ஒருவனையும் ஒரு அறிஞனையும் ஒரு புலவனையும் நீங்கள் எடை போட்டால் மன்னனின் மாசர கற்றோனி சிறப்புடையோன். நல்லா படிச்சவன் ஊர் ராஜாவோட சிறப்புடையவன். ஏன் அப்படின்னா தர்மருடைய பதில சொல்ற, ஏன் அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு மன்னன் அவ ஊர்ல அவ ராஜாவா இருக்கிறான், அவனும் மதிப்பு தெருல நடந்து போனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, ஏஞ்சி நின்று வரவேற்பார்கள், என்ன ராஜா வராருன்னு சொல்லி. ஆனா பக்கத்து தேசத்துக்கு போனா அனைமா அவனை போட்டு தள்ளுவாங்க. இந்த காலத்துல பக்கத்து ஒரு ராஜா விரோதத்தன்மையா இருக்கிறதுனால அப்படியே இல்லைன்னா கூட அவனுக்கு எந்த ஒரு சிறப்பான மரியாதையும் இல்லாம ஒரு சாதாரண பிரஜையாகத்தான் பக்கத்து ஊரிலே அவர் செல்ல முடியும், அந்த ராஜாவாக இந்த ஊர்ல இருந்தாலும். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, பாட்டி சத்தியம் பண்ற அல்லால் வேற எந்த இடத்திலயும் அவனுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது, உள்ளூர்லதான் அந்த பருப்பு வேகும். சரி, கற்றோருக்கு என்ன ஆகும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப வெளியில போனா அப்ப என்ன ஒருத்தனுக்கு துணையா இருந்திருக்கு, சென்ற இடத்திலெல்லாம் எது சிறப்பா இருந்திருக்கு, எது அவனை சிறப்புடையதாக ஆக்கியிருக்கிறது அப்படின்றால் மாசர கற்றதுனால கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுல ஒரு வார்த்தை போட்டாங்கல்ல பாட்டு, என்னன்னா சென்ற இடம் எல்லாம் அப்படின்னா அவர் ஒரு 100 இடம் போனார் அப்படின்னா உள்ளூர் இல்லாமல் அவர் 100 இடம் போனால் அந்த எல்லா 100 இடத்திலையும் ஐயோ ஞான பண்டிதராச்சு, பெரிய கற்றவராச்சு, மேதையா என்று சொல்லி அத்தனை இடங்களிலும் அவருக்கு சிறப்புடையது என்றால் அந்த சிறப்புடையது அவருக்கு துணையாக வரும். அதனால வீட்டை விட்டு தேசாந்திரம் செல்கின்றவன், ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜ பதவி துணை வராது, எது துணைக்கு வரும் அப்படின்னு சொன்னா அவன் கற்ற கல்வியே அவனுக்கு துணையாக வந்து அவனை சிறப்புடையதாக ஆக்கும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. சரி, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பாக்கலாம். விவேக சிந்தாமணி, அடுத்து சென்ற வாரம் கூட அதுல இருந்து நான் ஒரு செய்யுள் உங்களுக்கு சொன்னேன். விவேக சிந்தாமணி என்பது ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வேர் ஆத்தர் இஸ் நாட் நோன். ஓகே, அதுல ஒரு 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 பாடல், வெள்ளத்தால் அழியாது வெந்தடலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதேன். ஆச்சரியமா ஒரு ஒரு கேக்குறாங்க, மனுஷன் தேசாந்திரம் போய் உள்ளூர் வெளியூர் எல்லா இடத்துக்கும் போய் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி இப்பொழுது பொருள் தேடிக்கொண்டிருக்கின்றானே, அவன் மனசிலேயே இருக்கின்றதே ஒரு சிறப்பான கல்வி, அதை விட்டு விட்டு எதற்காக வேறொரு பொருள் தேடுகின்றான் என்று ஒரு ஆச்சரியத்தில் ஒரு செய்யுள் முடிகின்றது. அப்ப அந்த கல்வியின் சிறப்பை சொல்ல வந்தவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்தால் அழியாது. இப்ப அவையா சொன்ன மாதிரி ஆற்றங்கரையில் இருந்த வீடும் அரசரிய வீட்டு இருந்த வாழ்வும் அப்படியே ஒரு சனம் இருக்கும், ஒரு சனம் இல்லாம போயிடும் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆத்தர் நம்ம நிறைய பெரிய வயல்கள் எல்லாம் வைத்திருக்கின்றோம், ஆற்று நதி கரையின் பக்கத்துல தண்ணி பக்கத்திலே கிடைக்கிறது, சிறப்பான வயலா வச்சிருக்கிறோம் விவசாயம் செல்வதற்கு அப்படின்னு சொன்னா ஒரு மழையில ஆற்று வெள்ள பெருக்கெடுத்து வந்ததுன்னா அந்த நிலத்தெல்லாம் அரிச்சிட்டு போயிடுது, நிலமே அங்க இல்லாம போயிடுது, வெள்ளத்தால் அழியாது. கல்வி அப்படி இருக்கா, என்னதான் மழை பெஞ்சாலும் அது பாட்டுக்கும் போகுமே ஒழிய கற்ற என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த கல்வி எனக்கு உள்ளாரல்லவா இருக்கின்றது, அதனால அது வெள்ளத்தால் அழியாது. வெண்தழலால் வேகாது, வெண்தழலால் தடல்னா நெருப்பு, நெருப்புல எல்லா புசத்தையும் போட்டு அழிங்க,
அது ஒண்ணும் பண்ணாது. இந்த புத்தகம் தான், அந்த பேப்பர் தான் அழியுமே ஒழிய அந்த பேப்பர் வந்து நான் ஆல்ரெடி நான் படிச்சு வச்சிருக்கின்ற அந்த கல்வி அழியுமா? அழியாது இல்ல. வெள்ளத்தால் அழியாது, வெந்தடலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது. நேஷனலைஸ் பண்றாங்க இப்ப, அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. அதாவது நல்ல ஒரு பாயிண்ட், இந்த இந்த செய்யுள் வந்து ரொம்ப சிலாகிக்க வேண்டிய ஒரு செய்யுள். நேஷனலைசேஷன் என்பது அந்த காலத்திலே விவேக சிந்தனை இருந்த காலத்திலே இருந்திருக்கு. என்னன்னா, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது. இப்ப நம்ம வீட்டுல பெரிய ஏதாவது ஒரு பொக்கிஷன் வச்சிருந்தோம்னு வச்சுங்க, ஒரு ஆர்டினன்ஸ் அரசர் போட்டாருன்னா இன்னையில இருந்து அது அரசுக்கு பொது சொத்து அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து அவங்க போயிடும், ராஜ்யத்துக்கு போயிடும், அரசாட்சி அரண்மனைக்கு போயிடும். ஆனா எங்க இப்ப வந்து இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாமே வந்து அரண்மனைக்கு செல்ல வேண்டியதுன்னா தாராளமா போட்டுமே, நான் எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டேனே. வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது. வேந்தர் புத்தகத்தை தான் எடுத்துட்டு போக முடியுமே தவிர கல்வியை எடுத்துட்டு போக முடியாது அல்லவா? வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது. கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது. நான் சொல்றேன், இப்ப நம்ம அந்த நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து சிந்திக்கிறோம், பலரும் பல கருத்துக்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் எனக்கு கொடுக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதனால என்ன ஆகுது? முன்னால சொன்ன மாதிரி இருவருக்குமே அந்த கல்வி என்பது அதிகரிக்கின்றதே ஒழிய குறைபடாது. அது மாதிரி இல்லாம எங்கிட்ட ஒரு ரிசோர்சஸ் இருக்கு, கல்வியை தவிர வேற எந்த ரிசோர்சஸ் அன்லிமிட்டடா இருந்தாலும் கொடுக்க கொடுக்க அதை குறைஞ்சது தானே வரும். அதனால கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது. இந்த பாட்டையே அது நீங்க இத வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய பாட்டுன்னா, நான் அப்படியே ஒரு பொது பொருள் தான் சொல்றேன், ஆழ்ந்து போக முடியாது. கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாதுன்னு என்ன? கொடுத்தாலும் குறைபடாதுன்னு தானே சொல்லணும். ஏன் கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாதுன்னா, கொடுக்க கொடுக்க கொடுக்கிறவனுடைய அறிவும் அதிகரிக்கின்றது. வேற எந்த எந்த நீங்க எந்த பொருளுக்கும் இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கலி அன்பிலீவபிள் கேரக்டர் இருக்கான்னு பாருங்களேன். கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதை சிந்தித்து நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல என்னுடைய அறிவும் அதிகரிக்கின்றது. கொடுத்தாலும் நிறை ஒழிய, நிறையுமே ஒழிய, இன்னும் நிறைய ஆகுமே ஒழிய குறைபடாது. சூப்பர். கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது. இப்ப இங்கதான் வருது இந்த பதில். கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. இப்ப நான் ஒரு தேசாந்திரன், வழிப்போக்கனுக்கு யார் நண்பன் தானே கொஸ்டின். ஒரு ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு நான் எந்த தேசத்திற்கு சென்றாலும் இந்த பொற்காசுகள் எனக்கு பயன்படும்னு நினைச்சுக்கிட்டு, இதுவே எனக்கு வழித்துணை நினைச்சு நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா என்ன பையன்? என்ன விட இன்னும் ஒரு 10 பேர் வலுவான கல்வர்கள் வந்து என்னை வந்து கொள்ளை கொண்டால் என்னுடைய பொருள் எல்லாம் பொற்காசைகள் எல்லாம் போய்விட்டு ஒரு அதற்கப்புறம் எனக்கு துணையாக ஒண்ணுமே இல்லையே. அந்த மாதிரி இல்லாம கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. என் கூட வராங்க, நானும் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு இதெல்லாம் எங்க இருந்துங்க உங்களுக்கு தெரிஞ்சது? இந்த புஸ்தகம் ஓலைச்சோடி அவன் எடுத்துட்டு போட்டுமே. இருந்தாலும் அந்த கல்வி எங்கிட்டதான் இருக்கு, அதை களவாட முடியாது. கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. எப்படி நீங்க களவாடிட்டு போனால் அது திருப்பி ஏங்கிட்டே தானே இருக்கும். வெள்ளத்தால் அழியாது, வெண்தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது. ராஜாவாலும் எடுத்துக்க முடியாது. கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது. கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. அப்படி இருக்கிறப்ப இதுதானே உங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையா வரணும். இதை விட்டுட்டு கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வது ஏன்? உழல்வதுன்னா வருத்தப்படுறது. பொருளை தேடி, இப்ப பொருளை தேடி நம்ம மகிழ்ச்சியா இருந்தா பரவாயில்ல, ஐயோ பொருளுக்கோசரம் இதை செய்யறோமேனு நம்ம எல்லாம் மனசு கஷ்டப்படுறோம் பாருங்க. அதுதானே உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே பண்றாங்க. ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் தேடுகின்ற வழி நமக்கு உழல்வது, நமக்கு வருத்தத்தை கொடுக்கின்றது. அப்படி இது இப்படி ஒரு வழித்துணையாக இருக்கின்ற கல்வியை விட்டுவிட்டு வெளி உலகமெல்லாம் போய் ஓடி போய் பொருள் தேடி உழல்வது எதற்காக மனிதன் உழந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு முடிச்சு போட்டாங்க. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்குன்னு. அது என்ன கல்வி? நான் உங்கள்கிட்ட பேசின வரைக்கும் கல்விங்கிறது என் வீட்டு புஸ்தகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு, இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு இப்ப செல்போன்ல வச்சிருக்கிறாங்க, அவங்க படிக்க வேண்டியது எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லது. கல்வி என்பது எங்கே இருக்கின்றது என்றால், கல்வி என்பது உள்ளத்தே இருக்கின்றது. ஏன் உள்ளத்தே இருக்கின்றது அப்படின்னா, கல்வி என்பது அப்பா நீ தேடணும் என்றால் வெளியில போக வேண்டியது இல்லை, உன்னுடைய உள்ளத்தே இருக்கின்றது. அதை நீ ஊர்ந்து கவனிக்க அறியாமை என்ற ஒரு ஏடு ஆனது அதை மூடியுள்ளது. அந்த அறியாமையை நீக்க நீக்க
உன் உள்ளத்திலேயே இருக்கின்ற கல்வியானது உனக்கே வெளிப்படும். அதாவது கல்வி என்பது ஆக்சுவலா நம்மகிட்ட பிறக்கிறப்பே நம்மள்கிட்ட இருக்கு, ஆனா நம்முடைய செயல்களின் மூலம் அதன் மேல பல திரைகளை போட்டு மூடிவிட்டோம். தொற்று அனைத்து ஊரும் கல்வியினால. மணர் கேணியை எப்படி தோண்ட தோண்ட தண்ணி இங்கிருந்து வந்தது ஒரு கேணிக்கு, நல்லா நினைச்சு பாருங்க, பக்கத்து வீட்டு டேங்க்ல இருந்து வருது, தண்ணி உள்ளாரே இருக்கின்றது, மண் உள்ளாரே இருக்கின்றது, நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை, தோண்டினால் ஊறுகின்ற திடீரென்று தண்ணி வருகின்ற மாதிரி கல்வியானது ஒருவனிடம் உள்ளத்தே இருக்கின்றது, கண்களுக்கு தெரியவில்லை, ஊறுதல் தோண்டுதல் என்ற மாதிரி வள்ளுவன் சொன்ன மாதிரி அதை நீங்கள் தோண்ட தோண்ட உள்ளத்திலே இருக்கின்ற கல்வியானது தானே வெளிப்படும் என்பதனாலதான் கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்கு. அந்த கல்வி டே உங்ககிட்ட தாண்டா இருக்கு, நீ அதை பார்க்காம வெளியில போய் பொருளை தேடி உழல்வதேன். அப்ப கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது அப்படிங்கிறப்ப எந்த தேசத்திற்கு சென்றாலும் கற்றவனுக்கே சிறப்பு என்பதனால அப்ப கல்விக்கு என்ன சிறப்புடையதாக இருக்கின்றது என்றால் கல்வியே ஒரு தேசாந்திரன் எங்கே சென்றாலும் உதவிக்கு அவனுக்கு வழித்துணையாக இருப்பது அந்த கல்விதான். இது எல்லா இடத்திலுமே இப்படி வழித்துணையா வருமா அப்படின்னு சொன்னா வரும். குமரகுருபர சுவாமிகள் நம்ம ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். நம்ம அவருடைய புத்தகங்களுக்கு அவருடைய புத்தகங்கள்ல ஒன்று, அவர் நிறைய சிறப்பான பல புத்தகங்கள் செய்துள்ளார், அதுல ஒன்று நீதிநெறி விளக்கம். அந்த நீதிநெறி விளக்கத்துல சுவாமிஜி என்ன சொல்றாரு, குமரகுருப சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு இந்த கல்வியை பத்தி யோசிக்கிறார், எப்படி கல்வி நமக்கு வழித்துணையாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறார். அப்படியே சாதிக்கின்றார், வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறது உங்க பொருள் கிடையாது, உங்களுடைய ஆட்கள் கிடையாது, உங்களுடைய நீங்கள் வகித்து கொண்டிருக்கின்ற அதான் ராஜாவே இல்லைன்ட்டார, பயனற்றதுன்றாரு, ஊரை விட்டு வெளில போனா ராஜாவுக்கு மரியாதை இல்லைன்ட்டாரு, வகிக்கின்ற பதவி கிடையாது, எடுத்து செல்கின்ற பொருள் கிடையாது, கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு துணையாக வரும் அப்படிங்கிறதுக்கு குமரகுருபர சுவாமிகள் என்ன பாட்டு பண்ணாருன்னா, அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும், புறம் கடை நல் இசையும் நாட்டும், உறும் கவல் ஒன்று உற்றொழியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. வழிபோக்கனுக்கு துணையாக வருவது தர்மர் சொன்ன கல்விக்கு எத்தனை சார்ந்து இருக்க பாருங்க, எத்தனை நுணுக்கமா அதை ஆராய்ச்சி பண்ணி வேலிடேட் பண்ணிருக்காங்க பாருங்க. கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. கல்வி நிறைய துணை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க எடுத்துட்டு போற மாதிரி நீங்க ஒரு பத்து ஆள் அடியால் கூட அழைச்சிட்டு போனீங்கன்னா அவரும் துணைதான், பொற்காசுகள் துணைதான், வழிபோக்கன் துணைதான், கம்பெனியன் துணைதான், நான் இல்லைன்னு சொல்ல, கூகுள் மேப் துணைதான், செல்போன் துணைதான், டார்ச் லைட் துணைதான். ஆனா எவால்யூவேட் பண்ணீங்கன்னா கல்வியை விட கல்வியின் ஊங்கு மற்ற ஒன்று இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைன்னு. எதனால சும்மா தீஸ் பீப்புள் கேனாட் டெல் சம்திங் அண்ட் எஸ்கேப் இல்லையா, என்ன என்ன காரணம் சொன்னார் பாருங்க குமரகுருபர், அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும். கல்வி என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல நல்ல ஒரு பொருள் இருக்கு, அறம் பொருள் இன்பம். இந்த பொருள் இருக்குல்ல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அறம் செய்வதற்கும் பொருள் வேண்டும், கரெக்ட். என்ன ஈதலே அறம் அப்படின்னு சொன்னா, கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அறம் செய்யணும்னு நினைக்கிறேன், கையில காசு இல்லைன்னா என்னத்த நான் கொடுக்கறது, வெறும் கைய முழம் போடும் இல்லையே, அப்போ பொருள் வேணும். இன்பம் அடைவதற்கும் பொருள் வேணும். இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நகரத்தை சென்றிருக்க அந்த காண வேண்டும், இன்பம் அடைய வேண்டும் நினைக்கிறோம், அது எல்லாத்துக்கும் பொருள் வேணும். அதனாலதான் என்ன பண்ணுங்க நம்ம தமிழ்ல பொருளை இடையில வச்சு அறத்திற்கும் சரி இன்பத்திற்கும் சரி பொருள் இன்றியமையாதுன்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் மூன்றும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இங்கு கல்வி இங்க வந்தது என்ன, ஆனா வள்ளு என்ன குமரகுருவர் என்ன சொல்றாரு, அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும், கல்விதான பயக்கும்னு சொன்னார் அப்படின்னா, இவை எல்லாவற்றுக்கும் பொருள் வேணும் என்றால் அந்த பொருளை பெறுவதற்கும் உனக்கு கல்வி தானே வேணும். அது அது ஒரு வகையான கல்வி. கல்வி இல்லாமல் யாரும் பொருள் ஈட்ட முடியாது. அதனால அறத்திற்கும் இன்பத்திற்கும் பொருள் சார்பு என்றால் அந்த பொருளுக்கும் கல்விதான் சார்பு. அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும். அப்ப வீடுன்னா என்ன, இதை இந்த மூன்றையும் விடுதல் தான் வீடுன்னு அவை பாட்டி. அப்படி அதை விடுவதற்கும் ஞானம் வேணும் இல்ல, அறத்தையே பண்ணிட்டு இருக்கிறோம், பொருளையே ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம்,
இன்பத்தையே நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம்னு வச்சுங்க. வீடு எப்படி நமக்கு கிடைக்கும்? வீடு என்பது மோட்சம் என்றால் அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஏது பாதை, அந்த பாதையிலே செல்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கொடுப்பது கல்வி அல்லவா? அப்ப அறம்பொருள் இன்பத்தையும் கொடுக்கும், வீட்டையும் கொடுப்பதற்கு எது அப்படின்னு சொன்னா கல்வின்னர். இந்த ஒரு வரியில, இந்த ஒரு வரியில சிந்திக்கிறதுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன சொன்னாங்க பாருங்க, அறம்பொருள் இப்ப என்ன இருக்கணும், அந்த பாட்டு எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த வரி? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் அப்படின்னா கரெக்ட், 100 மார்க். ஆனா அது இல்ல, பாட்டின் குமரகுருபர் சொல்ற வார்த்தை பாருங்க, அறம் பொருள் இன்பமும் உம் விகுதின்னு பேர், அது உண்மை தொகைன்னு பேர். இங்க வெளிப்படையா உம் விகுதிய போட்டிருக்காரு. அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும். எதுக்கு பிரிச்சாரு அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வந்து இந்த லோகத்திலே நமக்கு தேவை, அதற்கு கல்வி வேணும்னாரு. அப்ப அவன் மற்ற என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, கல்வி இதுக்குதான் போல இருக்கு, மேலோகம் செல்வதற்கு கல்வி பயன்படாத அப்படின்னா அதற்கும் அப்படின்னு சொல்லி, மூன்று பொருள்களை இந்த லோகத்திலே கிடைக்க வேண்டிய மூன்று பொருள்களுக்கு ஒரே கிளாஸா போட்டாரு, அறம் பொருள் இன்பமும். இது மாத்திரம் இல்லப்பா, நீ மேல போகணும்னாலும் சரி, வீடும் பயக்கும், அறம் பொருள் இன்பமும். எந்த இடத்துல உண்மை உம்பு சேர்த்திருக்காரு இருப்பாங்க, என்ன பிரில்லியன் பாரு, அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும், புறம் கடை நல் இசையும் நாட்டும். இப்பதான் நம்ம பாக்குற கேள்வி அது பதில். என்ன இந்த கேள்வி என்ன பார்த்தோம், வீட்டை விட்டு ஒருவன் வெளியே செல்லும் பொழுது அவனுக்கு உதவி செய்வது துணையாக வருவது எது? கல்வியினர்ல புறம் கடை நல் இசையும் நாட்டும். புறம் என்றால் ஒருவன் அந்த கற்றறிந்த புலவன் தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு புறம்பாக வேற ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது, என்ன எக்ஸாக்ட் வேர்டு பாருங்க, புறம் கடை, கடைனா கடைசி, தன் வீட்டிற்கு வெளியிலே சென்று தன்னுடைய ஊருக்கு வெளியிலே புறத்தே ஒருவன் சென்றால், அகநானூறு புறநானூறு பார்த்திருக்கோம்ல, வெளியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் புறநானூறு. புறம் கடை தர்மற்ற அவங்க எக்ஷன் கேட்ட கேள்வி வந்து, வெளியிலே புறம் கடையில் இருக்கும் பொழுது உனக்கு துணையாக இருப்பது என்ன? கல்வினாரு. குமரகுருபர் என்ன சொல்றாருன்னா, வெறும் துணை மாத்திரம் கிடையாதுயா, அவர் கல்வி உனக்கு துணையாக வந்து அதற்கு பிறகு உனக்கு புகழையும் கொடுப்பான். துணையா வந்தவங்க புகழ் கொடுப்பாங்கன்னு கிடையாது, உடனே துணையா வந்தவங்க ஒரு துன்பத்திலே நமக்கு ஒரு நிவர்த்தியை செய்து கொடுப்பார்கள். ஆனா கல்வி வந்தா உனக்கு துணையாகவும் வரும், ஆடட் இன்சென்டிவா, இட் ஆட்ஸ் குளோரி டு யூ. புறங்கடை நல் இசையும் நாட்டும், நல் இசைனா புகழ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இசை அப்படின்னாலே புகழ் தான். அதனாலதான் தமிழ்ல இந்த இசைக்கு இசைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இந்த இசை இறைவனை புகழ்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கலை. இசை என்றால் புகழ்ச்சின்னு பேர் அதற்கு. ஆனா இக்காலத்திலே அது திரையரங்குகளிலும் மற்றவற்றிலும் அந்த இசையை பயன்படுத்தி இசை என்பதற்கு ஒரு பாட்டுக்கு இழுக்கிற ராகம்னு வந்துச்சு. இசை என்றால் புகழ், இறைவனுடைய புகழை பாடுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கல்விதான், ஒரு கலைதான் அந்த இசை. புறங்கடை நல் இசையும், அப்ப ஒருவனுக்கு வெளியே சென்றால், புறத்திற்கு சென்றால் அவனுக்கு காப்பதையும் புகழையும் கொடுப்பது இந்த கல்வியினர். புறங்கடை நல் இசையும் நாட்டும், உறும் கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும். உறும் கவல் ஒன்று, கவல்னா கவலை, கவலை எதனால வருகின்றது? துன்பத்தாலே வருகின்றது. துன்பம் வருகின்ற பொழுது நமக்கு கை கொடுக்கும். அப்ப ஒரு துணைவனுடைய வேலை தானே, நமக்கு வெளியில போகின்றோம், ஒரு துணை ஒரு துன்பம் வருகின்றது என்றால் டக்குன்னு நமக்கு பயன்படுகின்றது, அந்த கல்வி நமக்கு பயன்படும். அங்க ஒரு வேர்டு என்ன போட்டாருன்னா, உறும் கவல் ஒன்று. உறும்னா என்ன? வந்தே தீர வேண்டிய துன்பம் நமக்கு வந்தால். அப்ப வந்தே தீர வேண்டிய துன்பம்னா என்ன துன்பம் அது? நம்முடைய வினைப்பயன், வேற ஒண்ணும் இல்ல. வினைப்பயன் சில துன்பங்கள் நம்மளா போய் வரவழைச்சுக்கிறது, தீயில போய் நம்ம கைய வரல வச்சுட்டு அது சுடுகின்றது என்பது நம்மளா பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் தீ, நான் எவ்வளவுதான் பிரிகாஷன் எடுத்துக்கொண்டாலும் என்னை வந்து வாட்டியதுன்னு வச்சுங்க, அப்ப அது என்னுடைய வினைப்பயனாலே வருகின்றது அந்த தீயானது. அப்படி உறும் கவல், என்னுடைய நல்வினை தீவினைகளாக வருகின்ற கவலைகள் இருக்கின்றது இல்ல, அந்த கவலைகள் when it chooses to visit upon me, அப்ப கூட என்ன ஆகும்னா, உறும் கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும். அப்ப கூட வந்து, அப்ப அது வினையால வந்த பயன் நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கல்வி நமக்கு வந்து விட்டுடாது. அப்பயும் நமக்கு கல்வி கை கொடுத்து அந்த துன்பத்தை நாம் தாங்கிக் கொள்கின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கும். அதனால கல்வியின்
உறும் கவல் ஒன்று உற்றொழியும் கை கொடுக்கும். பாட்ட பாருங்க, அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும், புறங்கடை நல் இசையும் நாட்டும், உறும் கவல் ஒன்று உற்றொழியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. அப்ப புறங்கடை வெளியிலே செல்லும் பொழுது இவர் ஒரு ஸ்டெப் இன்னும் மேல போயிட்டார். இன்னும் மேல போனார், துணை மாத்திரம் கிடையாது, துணை இல்லாமல் புகழையும் சேர்த்து கொடுக்கின்றது இந்த கல்வி அப்படிங்கிற குமரகுருபல். அது நீதிநெறி விளக்கம். சரி, கன்வின்ஸ்ட். இப்ப வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் நமக்கு துணைக்கு வருவது கல்வியினர். வெளியிலே செல்கின்ற பொழுது எந்த வழின்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த வழி? மொத்தம் வந்து ரெண்டு வழி இருக்கின்றது. இந்த லோகத்திலே செல்வதற்கு ஒரு வழி, தேசாந்திரத்துக்கு செல்வது ஒரு வழி என்ற இன்னொரு வழி இருக்கின்றது. இந்த லோகத்தை விட்டு செல்கின்ற வழி, ஓகே, அந்த வழிக்கு கல்வி பயன்படுமா? சபாஷ், அதுதான் இந்த தர்மருடைய பதில். இது எல்லாரும் சொல்லியிருக்கலாமே, வீட்டை விட்டு வெளியில போனால் துணை வருவது கல்வி அப்படின்னா. இன்னும் நுணுக்கமான பதிலை உள்ளே வைத்து அந்த ஒரு வார்த்தையில சொல்லி இருக்கின்றார் தர்மபுத்திரர். அது என்ன அப்படின்னா, இந்த லோகத்தை விடுங்க சார், இந்த லோகத்தை விட்டுட்டு நீங்க வேற ஒரு லோகம் போறீங்கல்ல, அந்த லோகத்திலும் உங்களுக்கு துணையாக வருவது கல்வி. அங்க என்ன அப்படின்னா, ஒரு உருவப்படுத்திருக்கிறார். இப்ப இந்த லோகத்தை விட்டு வேற லோகத்துக்கு செல்றோம்னு வச்சுங்களேன், அப்ப அந்த அங்க அதுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்கின்றது. மார்க்கம்னா வழி, நெறி, ரெண்டு நெறி, ரெண்டு வழி இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து அர்ச்சராதி மார்க்கம்னு பேரு. அது என்ன அப்படின்னா, அர்ச்சராதி மார்க்கம் அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கத்திலே சென்று நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா திரும்பி வரமாட்டோம். வைஷ்ணவர்களுக்கு அது வந்து வைகுண்டம், சைவர்களுக்கு அது வந்து கைலாயம். அப்படி அர்ச்சராதி மார்க்கத்திலே இறைவனுடைய திருவடியை அடைந்த பிறகு நமக்கு அங்கே திரும்பி வருகின்ற வேலை இல்லை, அது அர்ச்சராதி மார்க்கம். இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கு, தூமாதி மார்க்கம்னு இருக்கு. தூமாதி மார்க்கம்னா, இப்ப நான் வந்து நல்ல புண்ணியங்கள்லாம் செய்து சொர்க்கத்துக்கு போறேன்னு வச்சுங்க, புண்ணியத்தின் அளவின் பொருட்டு சொர்க்கத்திலே என்னுடைய காலம் நிர்ணயிக்கப்படும். அதை நான் அனுபவித்த பிறகு ஒன்ஸ் அந்த நல்வினையினுடைய புண்ணியங்களை நான் இன்பமாக அனுபவித்த பிறகு என்ன அனுப்புவாங்கன்னா, விசா காலம் முடிஞ்சிச்சு சார், கோ பேக் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவானது மீண்டும் நான் அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு உடலுக்கு சென்று விடுகின்றது. அப்ப இந்த தூமாதி மார்க்கத்துல சென்ற இடங்கள்லாம் நரகம், சொர்க்கம், சத்தியலோகம், இந்த பிற லோகங்களுக்கு எல்லாம் நாம் சென்றால் திரும்பியும் நாம் வேற ஒரு இடத்திற்கு வரவேண்டி இருக்கின்ற மார்க்கத்திற்கு தூமாதி மார்க்கம் என்ற பெயர். வர திரும்பாம செல்கின்ற மார்க்கத்திற்கு அதற்கு அர்ச்சராதி மார்க்கம் என்று பெயர். அப்ப திரும்பாம செல்கின்ற இந்த அர்ச்சராதி மார்க்கத்திற்கு நாம் செல்வதற்கும் கல்விதான் நமக்கு பயன்படுகின்றது. இங்க கல்வினா என்ன அப்படின்னு சொன்னா, இங்க கல்வி என்பது இந்த வித்தைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இறைவனை குறிக்கின்றது. அது எப்படின்னு சொன்னா, இந்த காரைக்கால் அம்மையார் பாடினாங்கள் அற்புத திருவந்தாதியில என்ன 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 பாட்டு அப்படின்னா, அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே, அறிகின்ற அறிவாவும் அறிகின்ற அறிவும் தானே. அப்ப கல்வி என்றாலே அறிகின்ற அறிவு இருக்குல்ல, அதுவும் இறைவன் தான். கற்கின்றவனும் இறைவன் தான், கற்பிக்கின்றவனும் இறைவன் தான். அந்த அறிவாகிய இறைவனை அறிவதற்கு ஒரு அறிவு என்ற ஒரு டூல் இருக்கின்றது அல்லவா, அந்த டூல், அந்த அறிவும் இறைவன் தான். அப்ப இந்த கல்வி என்பது இறைவன் தான் என்பதுதான் உண்மை பொருள், காரைக்கால் அம்மையாருடைய பொருள். அதற்கு எங்குமே நமக்கு வந்து சான்றே வேண்டியதில்லை. இந்த லோகத்திலே ஒரு சிறப்பான ஒரு சான்று இருக்கின்றது. எல்லாரும் மன்னார்குடியிலே பெருமாள் கோயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த மன்னார்குடியில இருக்கின்ற அந்த பெருமாளுக்கு என்ன பெயர் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் பேர். ராஜகோபாலன் வைக்க வேண்டியது என்ன, என்ன ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் அப்படின்னா, வித்தை என்றால் கல்வி, ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் வித்தையே அந்த வடிவமாக இருக்கின்ற, அதுல அந்த அந்த புராணத்தை தலப்புராணத்து கதையில இருக்கு. வித்தை தான் அந்த கோயிலிலே வடிவமாக ஆகி ராஜகோபாலனாக இருக்கின்றான் என்பது பொருள். இப்ப அப்ப இந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் செல்கின்றவனுக்கு இறைவனே நமக்கு வழித்துணையாக வருகின்றான். அப்படியா வருகின்றான்? ஆமா, ஒரு நிகழ்ச்சி சொல்கின்றேன். இப்ப மதுரையிலிருந்து மணிக்கவாசகர் பிறந்த ஊர் இருக்குல்ல, திருவாத ஊர், வாத ஊர்,
அது போகின்ற வழியிலே திருமோப்பூர் அப்படின்னு ஒரு ஒரு திவ்ய தேசம், வைஷ்ணவ திவ்ய தேசம் ஒன்று இருக்கின்றது திருமோப்பூர். இந்த அர்ச்சராதி மார்க்கத்திலே செல்லுகின்ற ஜீவாத்மாவிற்கு பெருமாள் வழித்துணையாக வந்து வருகின்றார். வழித்துணையாக இறைவனே அவருடைய வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கின்றார் என்பது இந்த 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 திருமோகூர் கோயிலை குறிக்கின்றது. இந்த திருமோகூர் கோயில என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மாழ்வார் இந்த இந்த அந்த இந்த அர்ச்சராதி மார்க்கத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்றோம் பாருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த யோகிங்கள்லாம் வந்து இந்த நாடி எல்லாம் சுத்தம் பண்றாங்கன்னு சொல்றோம்ல, இந்த நாடியெல்லாம் சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த சூஷ்மண நாடின்னு ஒன்று இருக்கின்றது. இந்த சூஷ்மண நாடியை நாம் இறக்கும் பொழுது, சாதாரண ஒரு மனிதனுக்கு நாம் இறக்கின்ற பொழுது கவனிங்க, ஆத்மாவானது இந்த இந்த கூண்டை விட்டுவிட்டு ஒரு முட்டையை ஒரு ஒரு இன்னொரு இடத்திலே சென்று போகின்றது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த யோகிகள் இந்த அர்ச்சராதி மார்க்கத்திலே திரும்பி வர வேண்டாத பாதையிலே செல்லுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு முதலிலே சூஷ்மண நாடி வெளிப்படும். அது வெளிப்படுகின்றது அந்த அந்த இறைவனாகின்றவன் அதனுடைய ஒளியிலே நம்ம உட நம்ம உடலிலே மறைந்து கொண்டிருக்கின்ற அந்த சூஷ்மண நாடியை அந்த ஜீவாத்மாக்கிற்கு ஒரு லைட்டை போட்டு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அந்த சூஷ்மண நாடி வழியாக உடலில் இருந்து பிரிந்த ஆத்மாவானது இந்த அர்ச்சராதி மார்க்கத்திலே செல்லுகின்ற பொழுது இறைவன் அந்த மார்க்கத்திலே நின்று இப்பொழுது நம்மாழ்வார் செல்கின்றார். நம்மாழ்வாருடைய கையை பிடித்து அழைத்து செல்வதாக நம்ம அவர்களுடைய நம்ம மைனவர்களுடைய சரித்திரம் நம்முடைய சரித்திரம் சொல்கின்றது. அவர் முன்னே செல்கின்ற பொழுது அவர் அவர் இறைவனை இறைவனுடைய அழகையும் கல்யாண கோலங்களையும் நம்மாழ்வார் பாடுகின்ற பொழுது ஒரு எப்படி இதை பாடுகின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாகியானம் என்ன சொல்கின்றார் என்றால், பின்னாலே வருகின்ற இந்த நம்மாழ்வாருடைய ஆத்மா மாயையிலே சிக்குண்டு வழி மாறி போய்விடுமோ என்று இறைவன் என்ன பண்ணாரா, பெருமாள் என்ன பண்ணாரா, கொஞ்ச தூரம் போய் கொஞ்ச தூரம் போய் நின்று கழுத்தை திருப்பி நம்மாழ்வாருடைய ஜீவாத்மா ஆத்மா வருகின்றதா என்று பார்க்க, அப்படி நின்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் அந்த ஆத்மா அந்த அழகிலே மயங்கி இன்னொரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி பாடியதாக கதை. இப்ப இந்த திருமோக்கூரிலே நம்மாழ்வார் வந்து பாடி அர்ச்சராதி மார்க்கத்திலே பெருமாளை வழித்துணையாக கொண்டு வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு வச்சுங்க. அவர் பாடிட்டு போனார், 10 பாடல்கள் பாடிட்டு போனார். அவருக்கும் பின்னாலே மணவாள மாமுனிகள் வந்தார். இந்த 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று அவர் பாடிய அந்த அந்த திருமோக்கூர் பதிகம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு 10 பாடல்கள் நம்மாழ்வார் பாடினது திருவாய்மொழி. இப்ப இப்ப கவனமா கேளுங்க, ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு ஒரு பகுதியை நான் சொல்றேன். வைணவ மணவாள மாமுனிகள் அப்படின்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். இந்த மணவாள மாமுனிகள் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்மாழ்வார் பாடிய ஒரு ஒரு திவ்ய தேசத்திலும் ஒரு 10 பாடல்கள் பதிகிறார் அல்லவா, அந்த முதல் வரியில ஒரு பதிகத்தினுடைய முதல் பாட்டுல முதல் வரியில இருக்கின்ற முதல் வார்த்தையை எடுத்துக்கிட்டார். இவர் ஒரு பாட்டு பாடினார், 10 பாடலுக்கு ஒரு பாட்டு. அப்படின்னா நம்மாழ்வாருடைய 10 பாட்டுக்கு மணவாள மாமுனிகள ஒரு பாட்டு ஈக்குவல்னு வச்சுங்க. சரி, இந்த முதல் வரியில முதல் வார்த்தைய சேர்த்தார்ல, அப்ப அந்த பாட்டை எப்படி முடிச்சாரு, 10 பாட்டு இவர் ஒரு பாட்டு தானே பாடுறாரு மணவாள மாமுனிகள். அந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு 10வது பாட்டு எடுத்துட்டாரு, கடைசி வரியை எடுத்துக்கிட்டாரு, அந்த கடைசி வரியில் இருக்கின்ற கடைசி வார்த்தையை எடுத்துக்கொண்டார். கடைசி வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை கடைசி வார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்ப முதல் வார்த்தை முதல் பாட்டுல முதல் வரியில இருக்கிற முதல் வார்த்தை, கடைசி வார்த்தை கடைசி பாட்டுல இருக்கிற கடைசி வார்த்தை, சரி இவ ரெண்டுக்கும் இடையில இருக்கிறத ஃபில்அப் பண்ணாரு, ஒரு பாட்டு போட்டாரு, 10 பாட்டுக்கு ஒரு பாட்டுன்னு போட்டார். சரி, அப்ப இந்த திருமோகூர் பதிகத்துக்கு ஒரு பாட்டு தானே பாடணும், ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாருங்க, அப்படியே அசந்தே போடுவீங்க நீங்க. அந்த இந்த இந்த இப்படி பாடினாருல, 100 பாட்டு பாடினாரு, இதுல என்ன சிறப்பு பாருங்க, அது
அந்த எத்தனை கண்டிஷன் வச்சுட்டு இந்த பாருங்க அவரு. அப்ப அந்த அது பேர் என்ன அப்படின்னு மனவளம்பிகள் அந்த திருமோர் பதிகத்துக்கு ஒரு பாட்டு பாடினாரு. அந்த திருமோர் பதிகத்து என்ன அப்படின்னா கால மேகத்தை மேலுதான் எதமே கெடும் அப்படின்னாரு. இப்ப கெடும் என்பதுதான் அந்த கடைசி வார்த்தை. அதாவது ஈத்த பத்து இவை ஏத்த வல்லார்க்கு இடர் கெடுமே அப்படிங்கறது ஒரிஜினல் பாட்டுல இருக்கிற கெடும். அத கடைசி வார்த்தை போட்டாரு. முதல் வரியில முதல் வரி எப்படி போட்டாருன்னா இந்த தாமரை தடமணி வயல் திரு மோக்கூர் அப்படிங்கிறது அந்த முதல் வரி தாள தாமரைன்னு. இப்ப இந்த தாளத்தை ஆரம்பிச்சார்ல இந்த பாட்டுல முதல் ரெண்டு வரிய கவுனிங்க. இந்த திருமோக்கூர் பதிகத்துக்கு இந்த திருவாய்மொழி நூற்று அந்தாதியில மணவாள மாணிகள் கொஞ்சம் வாயை தடடுமோதான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கேட்டு கேட்டு அது என்ன பாட்டு பாருங்க. காலடைந்தார் திகட்டு தானே வழித்துணையாம். இப்ப வழித்துணைக்கு வந்து ஒருவன் வழியில செல்கின்ற போது அந்த வழிக்கு துணையாக வருவது எது அப்படின்னு கேட்டாரு. தர்மர் கல்வின்னு சொன்னார்ல. இப்ப கல்வி என்பது வித்தைக்கு இன்சார்ஜா என்ற பிரம்மான்னு சொல்றோம். நம்ம பிரம்மன் சொல்றோம். என்ன பாருங்க, காலடைந்தார் தங்கட்டு இந்த பெருமாளுடைய திருப்பாதங்களை அடைகின்றவர்களே யாரு வழித்துணையா வந்தாரு, யாருன்னு சாதிக்கிறாரு, தாளடைந்தார் தங்கட்டு தானே வழித்துணையாம். அப்ப இறைவன் தான் வழித்துணை. வித்யாவுக்கு நம்ம சொன்னோம் இல்லவா, அந்த வித்யா ராஜகோபாலன் சொன்னோம்ல, அவர் தான் நமக்கு வழித்துணை. இறைவனை அடைவதற்கு துணையாக வருவது இறைவனே. தாளடைந்தார் தங்கட்டு தானே வழித்துணையாம். சரி, அந்த 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 கோயிலுக்கு ஒரு இருக்கிற பெருமாளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. ஒரு பெயர் வந்து காலமேகம், இன்னொரு பெயர் வந்து வழித்துணை பெருமாள்னே பெயர் அவருக்கு. அந்த அடுத்த வரி பாருங்க, கால மேகத்தை கதிரியாக்கி மீளுதலாம். சரி, இந்த அர்ச்சராதி மார்க்கம் இருக்குல்ல, கதின்னா என்ன, கதின்னா வழி, ஞாபகம் வச்சுங்க, கதின்னா வழி, நெறின்னா வழி. அப்ப இந்த வழியில துணையாக வருகின்றவர் இறைவர் அப்படின்னா வழி என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அந்த வழியும் அவன்தான், வழியும் அவன் தான். அந்த வழியில செல்கின்ற பொழுது துணையாக வருகின்றன. நீங்க வேற ஒரு சாதனத்தை நீங்க பிடிக்க வேண்டாம். தாளடைந்தார் தங்கட்டு தானே வழி துணை. அப்ப நீ என்ன வழியில போற, கிழக்கே மேற்கே, இல்ல இல்ல இல்ல, பெருமாள் தான் எனக்கு வழி. கால கதியாக்கி மீளுதலாம், அந்த காலமேகத்தை, அந்த அந்த திருமோகூர் பதிக திருமோகூர் இறைவன் இருக்காருல்ல, காலமேகம் இருக்காருல்ல, கால மேகத்தை கதியாக்கி அவரையே வழியாக்கி நான் வந்தேன். அந்த வழியிலையும் அந்த இறைவனே எனக்கு துணையானார் என்று சொல்லி இந்த தேசாந்திரத்திலே, இந்த தேசத்திற்கு மாத்திரம் இல்லை, நாம் திரும்பி வராத அர்ச்சராதி மார்க்கத்திற்கு நாம் சென்றாலும் அதற்கும் துணையாக வருகின்றவன் இந்த கல்வியாகிய இறைவனே, அங்கேயும் துணையாக வருகின்றான். சரி, அப்ப இது அர்ஜராதி மார்க்கம். கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போறதுக்கு இது பயன்படுகின்றது. இந்த லோகத்துல நமக்கு பயன்படுவாரா, அதாவது இந்த லோகத்துல ஆன்மீகத்துல கடவுளை கோயிலுக்கு போறோம்னா பயன்படுவார், அவருக்கு வழித்துணையா அவர் வருவாரா அப்படின்னா, அதற்கும் வருவார். எப்படி வருவார் அப்படின்னா, சுந்தரர் எழுதிய தேவாரத்துக்கு ஏழாம் திருமுறைன்னு பேர். முதல் மூன்று திருமுறை ஞானசம்பந்தருடைய தேவாரம், அஞ்சு நான்கு ஐந்து ஆறு வந்து நாவுக்கரசருடைய தேவாரம், ஏழாம் திருமுறை சுந்தரருடைய தேவாரம். சுந்தரர் ஒரு சிவன் கோயிலா சென்று சிவனை பாடிய வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார். அப்ப அவர் விருத்தாச்சலத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். விருத்தாச்சலம் என்பது இப்ப சுந்தரர் இந்த விருத்தாச்சலத்திற்கு அந்த தேவாரத்துல என்ன பெயர் அப்படின்னா, திருமுது குன்றம்னு பேர். ஸ்தலம் என்றால் குன்றுன்னு பேர், அசையாதது. விருத்தம்னா முதியன் அர்த்தம், முதல் முதலில் தோன்றியது, மூத்தன் அர்த்தம். திருமுது குன்றம் அப்படிங்கிறது தான் வந்து விருத்த ஆசலம், முதலில் தோன்றிய மூத்த மலை குன்று.
சரி, அங்க போகணும். அங்க போகிறதுக்கு முன்னால ஒரு 30 கிலோமீட்டர் முன்னால இந்த மணிமுத்தாரும் வெள்ளாரும் சேருகின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு பேரு கூடலை ஆற்றூர்னு பேர். அந்த கூடலை ஆற்றூர்லயே ஒரு கோயில் இருக்கின்றது. இரண்டு நதிகளும் சேருகின்ற இடம், காண சிறப்பான ஒரு இடம் அது, சிவன் கோயில். அந்த கூடலை ஆற்றூர் கோயில் எது, வெள்ளாரும் மணிமுத்தாரும் சேருகின்ற இடம். ஒரு சமயம் அந்த அந்த இரண்டும் சேருகின்ற இடத்திலே இருந்த சிவன் கோயிலானது வெள்ளத்தாலே அடிபட்டு அழிவடைந்ததுனால் அங்கிருந்த அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி சிறிது அந்த ஆற்றிற்கு சிறிது தூரத்திலே தள்ளி இப்பொழுது இருக்கின்ற கூடலை ஆற்றூர்லயே அந்த கோயிலை வந்து மீண்டும் புதிதாக அமைத்தார்கள். இப்ப அங்கதான் கோயில் இருக்கின்றது. சுந்தரர் காலத்திலே அந்த இரண்டு நதிகளும் சேருகின்ற இடத்திலே இருந்தது அந்த கோயில், கூடலை ஆற்றூர் கோயில். அங்கு அதன் வழியாக செல்கின்றவர் அங்கு செல்லாமல், நல்லா ஞாபகம் வச்சுங்க, சீமுஷத்திற்கு அருகேன்னு வச்சீங்களேன், காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் அந்த ரோட்ல வருகின்றது. வருகின்ற பொழுது அவர் மனது எல்லாம் இந்த விருத்தாச்சலத்திலே இருக்கின்ற சிவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வருகின்றார். ஆனால் அவர் கடந்து கொண்டிருக்கின்ற இடம் வந்து கூடலையாற்றூர், இருட்டி விட்டது, வழித்துணை யாரும் கிடையாது. அடடா, வழித்துணை இல்லையே, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருந்த சமயத்திலே சிவபெருமான் ஒரு அந்தனருடைய வடிவு எடுத்துக்கொண்டு சுந்தரர் பக்கத்துல நடந்து வருகின்றார். சுந்தரருக்கு பேச்சு கொடுக்கின்றார். சுந்தரர் அவரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு உதவி வேண்டும், திருமுதுகுன்றம் நான் செல்ல வேண்டும், விருத்தாச்சலம் செல்ல வேண்டும், அதற்கு வழி என்ன என்று கேட்க, ஐயா நீங்கள் இது அங்கு செல்கின்ற வழி அல்ல, இது கூடலை ஆற்றூருக்கு செல்லும் வழி, வாருங்கள் நான் உங்களை கூடலை ஆற்றூருக்கு அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி கூடலை ஆற்றூர் வழியாக சென்று கூடலை ஆற்றூர் செல்ல இருந்தவுடன் அங்கே சுந்தரரிடம் சுந்தரரை ஒப்பி அந்த அந்த இடத்திற்கு வந்தவுடன் சுந்தரரிடமிருந்து மறைந்து விட்டார் சிவபெருமான். இத்தனை நேரம் பேசிக்கொண்டு வழிகாட்டி கொண்டு நமக்கு வழிக்கு துணையாக வந்த சிவபெருமான் எங்கே என்று சுந்தரர் திரும்பி பார்க்க அந்த அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் இல்லை, மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகின்றது, நமக்கு வழிகாட்டி நமக்கு வழி துணையாக வந்தவர் வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். அப்படியே அதிசயம், அடடா அவர் வந்து நமக்கு வந்து வழியிலே துணையாக இருந்து இதை காட்டாவிட்டால் நம்ம கூடலை ஆற்றுள்ள இருக்கின்ற நம் சிவனையை நாம் பார்த்திருக்க மாட்டோம், வழி தவறி எங்கேயோ சென்றிருப்போமே என்று சொல்லி அதிசயத்து அந்த கூடலை ஆற்றூர் சிவன் கோயிலுக்கு சென்று 10 பாடல்களை பாடுகின்றார். 85வது பதிகம், கூடலை ஆற்றூர் பதிகம் என்று பெயர் அதற்கு. ஆச்சரியப்படுவது என்னவென்றால், 10 பாடல்களிலும் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நான் அறியாமையில நின்று கொண்டிருந்த பொழுது, வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருந்த பொழுது, எனக்கு முன்னாலே நீங்கள் தோன்றி வழி துணையாக வந்தீர்களே, நான் என்ன தவம் செய்தால் எனக்கு இந்த அதிசய நிகழ்ச்சி நடக்கும் என்று இறைவன் ஒருவருக்கு வழி துணையாக வந்து உதவி புரிகின்ற அதிசயம் நடக்கும் என்று சாதித்து 10 பாடல்கள் பாடுகின்றார். சிறப்பான பாடல்கள். அந்த 10 பாடல்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே, சிவபெருமானே இந்த இடத்துல வந்து இவ்வழி நான் சென்று கொண்டு இருக்கிற வழியிலே தோன்றி எனக்கு துணையாக வந்த அதிசயம் எப்படி நடந்தது, எனக்கு தெரியவில்லையே என்று அதிசயித்து பாடுகின்ற பாடல். 10 பாடல்களிலே சிவபெருமான் தனக்கு வழி துணையாக வந்த அதிசயத்தை சொல்கின்றார். முதல் பாடல் மாத்திரம் பார்க்கலாம். வடியுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து கொடியணி திருமேனி புரிகுடல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகள் வழி போந்த அதிசயம் அறியேனே. இறைவனை முதல் 3 வரியில வடி உடை மழுவேந்தி, மழு என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு மதகரி உரி போர்த்து, யானையினுடைய தோலை உடம்பிலே போர்த்தி கொண்டு, பொடி அணி திருமேனி, பொடினா திருநீர், திருநீரை பொடி அணி திருமேனி, திருமேனியிலே திருநீரை பூசிக்கொண்டு, புரி குழல் உமையோடும் உமையவளோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில், இந்த கூடலை ஆற்றூரில நெடுமாடம்னா மாடங்கள் நிறைந்த வீதிகளிலே வீடுகள் நிறைந்த அந்த கூடலை ஆற்றூரிலே அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே, எனக்கோசரம் இந்த நான் செல்கின்ற வழியிலே வந்து
எனக்கு துணை புரிந்தீர்களே, இந்த அதிசயம் அறியேனே என்று சுந்தரவிற்கும் சிவபெருமான் வழித்துணையாக வந்தவர் என்று சொல்லி, நம்முடைய ஆன்மீக பாதையிலும் அர்ச்சராதி மார்க்கத்திலும் வழித்துணையாக வருபவர் இறைவனே, இந்த லோகத்திலே நாம் இருக்கின்றவரை வீட்டை விட்டு வெளியே சென்றால் நமக்கு துணையாக வருகின்றவர் துணையாக வருகின்றது கல்வி என்று சொல்லி தருமருடைய இந்த இந்த சிந்தனை வனவாசம் மேற்கொள்பவனுக்கு, நாட்டில் தேசாந்திரம் செல்பவனுக்கு, வழிப்போக்கனுக்கு நண்பன் யார் என்றால் நண்பன் கல்வியும் கல்விக்கு அதிபதியாகிய இறைவனுமே என்று விடை சொன்னார். சரி, 35 இன்றைய மூன்றாவது வினா இப்பொழுதே சொல்லிடுறேன். ஏதேனும் சில விடைகள் கொஞ்சம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி, இது நமக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, ஏன்னா இது எழுதினது வியாசர் பகவான், சொன்னது தர்மர், கேள்வி கேட்டது யுதிஷ்டன். இதுல போய் சிறப்பு உடையது சிறப்பு இல்லாதது என்று கேள்விகளை என்று வினாக்களையும் விடைகளையும் பிரிப்பது என்பதே அபத்தம், அது பெரும் குற்றம். அவ்வாறு இல்லாமல் எனக்கு பிடித்ததுன்னு சொல்லலாம் அல்லவா, எனக்கு பிடித்த வினாவும் விடையிலே இருக்கின்ற ஒரு ஒரு கையில ஒரு 5-10 எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு என்னை கேட்டால், எனக்கு ரொம்ப என்னை ஆர்வமும் சிந்தனையும் தூண்டி என்னை வியக்க வைத்த வினாவும் விடையும் அடுத்து வருகின்றது. 35வது குவஸ்டின், இல்லறத்தானுக்கு யார் நண்பன்? சபாஷ், வீட்டு விட்டு வெளில போனா யார் ஃப்ரெண்டுன்னு கேட்டாரு. இப்ப என்னாச்சுன்னா, வீட்டுலரே ஒருத்தவன் உட்கார்ந்து இருக்கிறான், இல்லறத்தானுக்கு யார் நண்பன்? யார் நண்பன்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா, இல்லறத்தானுக்கு நண்பன் டிவின்னு சொல்லியிருக்கோம். என்ன, டிவி ஆன் பண்ணாலே நமக்கு பேச்சு துணை இருக்குன்னு சொல்றாங்களே, அப்ப அது பாட்டு நம்ம ஒரு ஆள் வேண்டாமா, அது பாட்டு ஏதாவது நம்மகிட்ட பேசிட்டு இருக்கு, நம்ம கேட்டுட்டு இருக்கலாம், அதுக்கு மேல என்ன துணை? கம்பெனியின் வேணும், வீட்டுல யார் இருந்தா இல்லைன்னா, யார் இல்லைன்னா என்ன, யார் வசைபாடினால என்ன, இசைபாடினால என்ன, டிவி இருந்தா போதும் சார், அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப என்னன்னா, அந்த டிவியோட பிளேஸ வந்து செல்போன் எடுத்துக்கிச்சு. இப்ப இல்லறத்தானுக்கு யார் நண்பன்? வாட்ஸ்அப்பும் செல்போனும் நண்பன். அப்படியா, இல்லறத்தானுக்கு யார் நண்பன் அப்படின்னு நீங்க வந்து இப்ப ஒரு சபாஷ் சொல்ல போறீங்க. நீங்க இல்லறத்தானுக்கு நண்பன் அவனது மனைவியே. இல்லறத்தானுக்கு நண்பன் அவனது மனைவி, இது ஒண்ணு கவனிக்கணும். இது என்ன இத்தனை ஒரு சிறப்புடையது, இவ்வளவு பீடிகை போட்டு சொல்லிருக்கீங்களா சார் இந்த ஆன்சர் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் சிந்தித்தாலேயே இந்த விடையினுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்கிராச் த சர்ஃபேஸ்ங்கிறாங்கல்ல, ஐ கேன் ஓன்லி டூ தட் டுடே ஃபார் திஸ் ஆன்சர், ஐ கேன் ஓன்லி ஸ்கிராச் த சர்ஃபேஸ், யூ ஹேவ் டு லுக் அட் டேக் சம் எஃபர்ட் அண்ட் சி ஹவு கிளிட்டரிங் தட் ஆன்சர் இஸ். இல்லறத்தானுக்கு நண்பன் எம் அவனது மனைவியே. கொஞ்சம் இந்த விடைய கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இந்த சிந்தித்தலை. அதுலயும் குறிப்பாக இக்காலத்திலே பெண்ணுரிமையை பெண்ணுரிமை பேசுகின்றவர்களும் அதில் சிறந்த ஆர்வம் காட்டுகின்றவர்களும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடை. இல்லறத்தானுக்கு நண்பன், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சாஸ்திரங்களும் வாக்கியையும் என்ன சொல்லியது என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது தவறு. நம்ம என்ன நம்ம நினைப்பது, நம்ம நினைக்கிறது உண்மை, ஆனால் நினைக்கின்ற கருத்து தவறு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், வயது வரும் வரை தந்தையை சார்ந்து இருந்தார்கள், கரெக்ட். வயது வந்த பிறகு கணவனை சார்ந்து இருந்தார்கள், கரெக்ட். வயதான பிறகு மகனை சார்ந்து இருந்தார்கள், கரெக்ட் தானே. ஒரு வாழ்க்கையை மூணா பிரிச்சீங்கன்னு வச்சீங்களேன், வயது வரும் வரை அப்பா பாத்துக்கிட்டாங்க, வயசு வந்த பிறகு வீட்டுக்காரர் பாத்துக்கிட்டாரு, வயசான பிறகு பெற்ற பையன் பாத்துக்கிட்டான், இப்படிதானே இருந்தது. ஒன்றை சார்ந்துதானே இந்த பெண்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது இக்கால பெண்களுக்கு, இந்த விடுதலை விரும்பிகளுக்கு, சுதந்திரம் பேசுபவர்களுக்கு ஒரு ஒரு அங்கலாய்ப்பு, உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அவர்களும் இருக்கின்ற அந்த கணிப்பும் வருத்தமும் நியாயமானதுதான், ஓரளவுக்கு இப்ப அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியா இருந்தது என்பது இந்த வினாக்கள், இந்த தர்மன் கொடுத்த இந்த விடையிலிருந்து உண்மை அது அல்ல என்பது தெரிகின்றது. இல்லறத்தானுக்கு நண்பன் அவனுடைய மனைவி என்பது
இக்காலத்திலே நினைத்து கொண்டிருக்கின்ற அக்காலத்து பெண்களுடைய வாழ்க்கையை என்னை பொறுத்தவரை தகடுபடியாக்கி 180 டிகிரி தலைகீழாக ஒரு கேமரா கோணத்தை காட்டுகின்றது இந்த விடை. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, இந்த பெண்களுக்கே என்ன பேர் அப்படின்னா பாரின்னு பேர். அப்படின்னா பாரத்தை தாங்குபவள் அப்படின்னு பேர். என்ன பாரத்தை இவள் தாங்கி கொண்டிருக்கின்றாள்? யார் முதலிலே பாரத்தை தாங்குவார்? நீ அதுக்கு என்ன விடை சொல்லுது? யார் முதலிலே பாரத்தை தாங்குவார்கள்? யாரால் தாங்க முடியுமோ அவர்கள் தானே தாங்க முடியும். இப்ப என் மேல வந்துட்டு என் கையில வந்து என்ன மெலிந்தவன், ஒரு 5 கிலோவுக்கு மேல என்னால தூக்க முடியாது, ஒரு 10 கிலோ விட எடைக்கல்ல வந்து நீ தூக்கிட்டு நில்லுன்னா என்னால நிற்க முடியாது, என்னால சுமக்க முடியாது. அப்ப ஒன்றை சுமக்க முடியும் என்று ஒரு ஒரு தத்துவம் சொன்னால் யார் அப்பொழுது அவர்கள் என்ன அந்த தத்துவம் குறிக்கின்றது என்றால் அவர்களால் அந்த சுமையை தாங்கி நிற்க முடியும் என்று ஒரு கணக்கிட்டு அதை சொல்கின்றதல்ல. அதை முதல்ல நம்ம ஏத்துக்கணும். அப்ப இப்ப வள்ளுவரே என்ன சொல்றாரு பாருங்க, திருக்குறள்ல 56வது குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழல் பெண். அது அந்த கடைசி வார்த்தை அந்த இன்னும் சிறப்பானது அது. தற்காத்து, அப்ப இந்த முதல்ல சொன்னது முதல் வார்த்தையிலேயே வள்ளுவர் வந்து நான் முன்னால சொன்ன அந்த 3 நிலை அப்பட்டும் பொய்ன்னு சாதிச்சிட்டாரு. என்ன, வயது வரும் வரை தன்னை காத்துக்க முடியாது, அப்பா காக்க வேண்டும் பெண்ணை. வயது வந்த பிறகு தன்னை காத்துக்க முடியாது, புருஷன் காத்துக்கணும் தன்னை. வயதான பிறகு தன்னை காத்துக்க முடியாது, மகன் காத்து கொள்ள வேண்டும் என்ற தவறான எண்ணம் இப்பொழுது இருக்கின்றது, அப்பொழுது இல்லை. வள்ளுவர் காலத்துல என்ன சொன்னான் வள்ளுவன் என்றால் தற்காத்து. ஐயோ பொண்ணப்பா, அது தான் வேலை, தான் பார்த்துக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதை தான் காப்பாற்றிக் கொள்ளும், தன் கற்பை தன் காப்பாற்றிக் கொள்ளும், தன் வாழ்க்கையை அது காப்பாற்றிக் கொள்ளும், தன் புகழை சீரை பெருமையை தானாகவே காப்பாற்றிக் கொள்ளும். அதுக்கு வேற எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நீ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தற்காத்து ஹெல்ப்பே வேண்டாம்பா, இதுக்குள்ள நீ போய் நிக்கிற. சரி, அது மாத்திரம்தான் காத்துக்குமா? இல்ல, அவ என்ன தெரியுமா பண்ணுவா, தற்கொண்டான் பேணி. அப்ப ஹலோ, தான் மாத்திரம் காப்பாத்திக்கிறது கிடையாது, ஒருத்தவன் கை பிடிச்சிருக்கிறான்ல ஒரு புருஷன், அவனையும் அவள் காப்பாற்றுவாள். தற்கொண்டாள் பேணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து. அதுவும் தான் சொன்ன சொற்களையும் காத்து, பெண்களை பற்றி பெருமையாக சொல்லப்படுகின்ற சொற்களை எல்லாம் தன் செயலின் மூலம் காத்து. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அங்கதான் அடுத்தது பெண் சோர்வு என்றால் டிஃபீட்டடா? கிடையாது, இவை எல்லையும் காத்துக்கொண்டு இன்றும் தனிமையாகவும் துணிவையாகவும் நிற்பவள், தைரியமாக நிற்பவள். தைரியம் என்றால் மனசில் சொல்கின்ற தைரியம் இல்லை, தன்னால் இயல்கின்ற காரியத்தை செய்துவிட்டு இன்னமும் செய்வதற்கு சோர்வில்லாமல் இருப்பவள் இந்த பெண். தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வியலால் பெண் என்ற காரணத்தினாலே இவளுக்கு அந்த திறமை இருக்கின்றது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க ஆனா ஒரு திறமை என்ன இருக்கிறது என்பதை நான் ப்ரூவ் பண்ணுவதற்காக திருக்குறள் எடுத்துக்கொண்டேன். இப்ப தர்மர் என்ன சொல்கின்றார், இல்லறத்தானுக்கு சிறந்த நண்பன் மனைவி நல்ல. இல்லறத்திலே ஒரு மனைவிக்கு எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை முதல்ல வள்ளுவர் சொல்லிட்டார். சரி, அடுத்தது பாருங்க, அப்ப குடும்ப பாரத்தை அவளால சுமக்க முடியுமா? சுமக்க முடியும், முடியுங்கிறதுனாலதான் அவ தூக்குறாவ. ரைட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன நைசிட்டிஸ் இருக்கு, அண்ட் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் ஃபார் டைம் பீயிங். இப்ப சீதாவுடைய கல்யாணம் திருமணம் நடக்கின்றது மிதிலையிலே. கையை பிடித்து ஜனகர் ராமருக்கு சீதையை கொடுக்கின்ற சமயத்திலே ஒரு ஸ்லோகம் வருகின்றது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அட் த சேம் டைம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் ஸ்லோகம் அது. இஎம் சீதா அப்படின்னு ஒண்ணு. இந்த இஎம் சீதாவுக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு நாளெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அந்த ரெண்டு வார்த்தை. அந்த ராமாயண கதையே அந்த இஎம் சீதா, இவள் சீதா இவளை பிடித்து கொண்டு சொல்றாருல, அதுல அத்தனை பொருள் இருக்கின்றது அந்த அந்த இரண்டு வார்த்தையில. இஎம் சீதா மமசுதா சக தர்மஸ்ரீ. இவள் கையை, இவள் தான் சீதை. ஏன் இவள் தான் சீதை அப்படின்னா, சும்மா ஒரு லைட்டர் வேணும், சும்மா ஜாலிக்கு சொல்றேன் ஒரு 2-3 பொருள். மின்னலை போன்ற அழகுடையவள் சீதை. மின்னலை நம்மளால பார்க்க முடியுமா? அப்படியே கண் கூசும் அல்லவா, இவள் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச தேவர்களே சொல்றாங்களே, இமை மனிதர்கள்லாம் சீதையை பார்த்துட்டு
ஐயோ இமைக்கின்றதே, இமைக்கின்ற சமயத்திலே அவள் அழகை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சா தேவர்கள் பார்த்துட்டு சொன்னாங்களா, ஐயோ மனிதர்களே முட்டாள்களே, நாங்கள் வந்து இமையாதவர்கள், தேவர்களுக்கு கண்களிலே இமை கிடையாது, அதனால நாங்கள் சீதையை முழுசா பார்க்க முடியலாம். பார்த்தா இமை இல்லாம இருக்க ஒழிய ரெண்டு கண்ணு தானே இருக்கு, ரெண்டு கண்ணால முழுசா பார்க்க முடியாது, ரெண்டு கண்ணே இருக்கு இமைத்திலாம், ஆனா கண்ணு ரெண்டு தானே இருக்க பார்க்க முடியலன்னா முழுசா பார்க்க முடியலன்னு. அத்தனை மின்னலை போன்ற ஒரு அழகி சீதா ராமர் பக்கத்துல வந்து நிக்கின்றார். அதனால உனக்கு கண்ணு கூசும் ராமா, சீதை எங்க இருக்கான்னு உனக்கு இந்த வெளிச்சத்துல, சீதையோட வெளிச்சத்துல சீதை உனக்கு தெரியாது, அதனால என் கையை பிடிச்சு நான் இருட்டுல நம்ம வந்து ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம தடவி பிடிச்சு கையை பிடிச்சிட்டு தூணை பிடிச்சிட்டு நிக்கிறோம் இல்ல, இயம் சீதா இவதான் சீதா, கையால பிடிச்சு பாரு, உனக்கு கண்ணால பார்க்க முடியாது, அந்த ஒளியில கையை பிடிச்சு பாரு, இயம் சீதா இந்தா பாரு அப்படின்னு கையை பிடித்து கொடுக்கிறார் அல்லவா அந்த இயம் சீதா. மமசுதா சக தர்மசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவள் உனக்கு சக தர்ம பத்தினி, தர்ம பத்தி சக தர்ம பத்தினின்னு என்ன, உன்னுடைய நீ இல்லறத்திலே செய்கின்ற தர்மத்திற்கு இந்த பத்தினியானவள், சகம் சகம்னா தோழமை, உனக்கு தோழனாக உன் உடன் இருந்து உன் தர்மத்திற்கு கூட நின்று உன் தர்மத்தை நீ செய்வதற்கு துணையாக நிற்கின்ற நண்பனாக தோழனாக இவள் வருவாள் அப்படி என்பது ஒரு பொருள். அப்ப ராமர் மனசுல நினைச்சாராம், போய் சிரிச்சுக்கிட்டாரு, என்ன தர்மம் பூரா தெரிஞ்சவர் ராமர், லார்ட் ராம, என்னடா இந்த பொண்ணு இந்த அப்பா வந்து இப்படி சொல்றாரு, நான் என்னுடைய தர்மத்தை செய்வதற்கு இவன் தோழனாக இருப்பான்னு சொல்றாளே, துணையாக இருப்பாள்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா ஓகேதான், நான் அப்படி தர்மத்தின் வழி நடக்காவிட்டால் உங்க பொண்ணு என்ன பண்ணுவா, அதுக்கு பதில் சொல்றாரு, நடக்காவிட்டால் நீ தர்மத்தின் படி நடக்காவிட்டால் உன் தலையில ஒரு குட்டை குட்டி ராமா இது இல்லடா தர்மத்தினுடைய வழின்னு சொல்லி உன்னை தர்மத்தின் பாதைக்கு உன்னை திருப்பி திருப்பியும் அந்த தர்மத்தில் உனக்கு துணையாக இருப்பாள் அப்படி என்பது பொருள். இப்ப தர்ம அப்ப ராமர் சிரிக்கிறார், இப்படி ஒரு நிகழ்ச்சி வருமா, நம்ம இங்க தர்மத்திலிருந்து விலகி நின்று அப்படி இருக்கின்ற பொழுது தர்மம் பாதை இது என்று சீதை காட்டி அந்த பாதையிலே செல்வதற்கு நமக்கு துணையாகவும் வருகின்றால நினைச்சிருப்பார் போல இருக்கு. இது திருமண நிகழ்ச்சி நடந்தது, திருமண நிகழ்ச்சி ஒரு பேக்ரவுண்ட், அது ஒரு பிரியாம்பல் இந்த 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 கதைக்கு, இந்த இல்லறத்தானுக்கு நண்பன் அவனது மனைவியே என்பதற்கு. சரி, இல்லறத்தானுக்கு நண்பன், இப்ப பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன்ல, கதை உள்ளர போக போறேன்ல, இன்னொரு பொருள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நண்பன்னா என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, மனைவினா உங்களுக்கு தெரியும் மனைவி அதுல பிரச்சனை இல்லை, இல்லறத்தான் உங்களுக்கு தெரியும், இல்லறத்தானுக்கு நண்பன், இப்ப வீட்டு விட்டு வெளில போனவர்கள் நண்பன் கல்வின்ட்டோ அதுல பிரச்சனை கிடையாது, இல்லறத்தானுக்கு நண்பன் மனைவி அப்படின்னா, அப்ப பிஃபோர் தி வி கோயிங் டு த ஆன்சர் எவ்ரி வேர்ட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் கிளியர்லி, நண்பன்னா யார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே, நண்பன் எங்க இப்ப உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருந்ததுன்னா மயிலாப்பூர் பெரியவர் தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் நீங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் மேல எல்லாம் போலாம், இம்மீடியட் ரெஃபரன்ஸ் யாரு திருக்குறள், அது என்ன சொல்ற நண்பனை யார் அப்படின்னா, நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்னர், ஓ ஜாலியா கை கோத்துக்கிட்டு தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு பீச்சில் நடந்து போனோடனே நண்பன் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற முட்டாப்பையில அது கிடையாதுன்னார், நகுதல் பொருட்டு அன்று நட்புனர் அதே நட்பு இல்லைன்ட்டார், சரி நீங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு அவ்வளவு ஜாலியா போவீங்களே டெய்லி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வள்ளுவர் சிரிக்கிறார், அறிவு கட்டவர்களே நட்பு என்பதற்கு அதற்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டார், நீங்க வந்து தோழமை என்று ஒரு சொல் சொன்னானேன்னு அது குகன் அங்க போக வேண்டாம், ஆனா ராமரை தோழனா வச்சு நட்பா வச்சிருந்தது, அப்ப அதுல வருது நட்புக்கு இலக்கணம், அந்த தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு மணிக்கணக்குல நாங்க ராத்திரியெல்லாம் கதை பேசும் அந்த ஃப்ரெண்டு, இல்ல சார் அது இல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நகுதல் பொருட்டு அன்று நட்டல், நகுதல்னா சிரிப்பு, சிரிக்கிறதுக்கு இல்லையா நட்பு, நண்பன் என்பவன் சிரிப்பவன் அல்ல, சிரிக்க உதவுபவன் அல்ல, கூட சேர்ந்து சிரிப்பவனும் அல்ல, அப்ப யாரு நண்பன்னர், மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டுனர், மிகுதி கண்ணா என்ன, இப்ப தர்மருக்கு சத்தம் ராமருக்கு சந்தேகம் வந்தது இல்ல, நான் தவறு செய்கின்ற பொழுது தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி செல்கின்ற பொழுது மிகுதி கண் அப்படி நான் தவறான வழியில திரும்பணும்னா மேற்சென்று இடித்தல் பொருட்டு தாவங்கொட்டையில ஒரு குத்து குத்தி டேய் இது இல்லடா வழி இதுதான் சரியான வழி என்று யார் நமக்கு ஒரு இடித்து சரியான வழியை சொல்கின்றாரோ
அவன்தான் நட்பு. நகுதல் பொருட்டு என்ற நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்ற நட்பு, இதுதான் நட்பு என்றால் இப்ப நினைச்சு பாருங்க. தர்மர் சொன்ன பதில், இல்லறத்தானுக்கு நண்பன் யார் அப்படின்னு சொன்ன, இல்லறத்தானுக்கு நண்பன் எல்கேஜில இருந்து கான்வென்ட்ல கூட படிச்சுட்டு வந்தவன் கிடையாது, கூடையே பக்கத்து வீட்டுல பிறந்ததுல இருந்து விளையாண்டவன் கிடையாது, வெளியூர்ல போய் ஒன்றாக ஒரு துன்பத்தில பங்கெடுத்து கொண்டவன் கிடையாது. யார் என்றால் வீட்டு உள்ளாரே இருக்கின்ற மனைவி. ஏன்னா மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் செய்பவள் அந்த மனைவி என்பதனால வில்லறத்தானுக்கு நட்பு மனைவி. எப்படி சொல்றேன் பாருங்க, ஃபேண்டாஸ்டிக். கைகேயி வரம் கேட்கின்றார். இரண்டு வரங்களிலே ஒரு வரத்திலே பரதன் நாட்டை ஆள வேண்டும், இரண்டாவது வரத்திலே ராமன் 14 ஆண்டுகள் 7-2 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று வரம் வாங்குகின்றார். நிச்சயிக்கப்பட்ட அந்த பட்டாபிஷேகம் நிறுத்தப்படுகின்றது. செய்தியை சொல்வதற்காக ராமர் தன்னுடைய தாயினுடைய இல்லத்திற்கு செல்கின்றார், கோசலையினுடைய வீட்டிற்கு செல்கின்றார். கோசலையிட்ட போயிட்டு அம்மாட்ட சொல்றாரு, அம்மா இது மாதிரி ஒரு அப்பா ரெண்டு உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள், அந்த வரத்தின்படி நான் காட்டிற்கு செல்கின்றேன், விடை கொடுங்கள்னு சொல்றாரு. அப்ப கோசலை ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று கதறுகின்றாள். பின்னாலே தர்ம தன்னுடைய கணவனை பார்த்து, தசரதனை பார்த்து கெஞ்ச போகின்றாள். எதற்காக என்று வாதாட போகின்றாள். பின்பு ஒன்றும் பலிக்காத போது பரதன் ஆட்சி செய்யட்டும், தவறு இல்லை, ராமனை விட 3 பங்கு நல்லவன், பிரச்சனை இல்லை, ஆனால் ராமர் எதற்கு காட்டிற்கு செல்ல வேண்டும், அவர் பாட்டுக்கு நீங்க அரண்மனையில ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கலாமே, ராமன் காட்டுக்கு அனுப்புகின்ற வரத்தையாவது நீங்க கொஞ்சம் ஒரு ஆனுவல் பண்ணக்கூடாது, நல்ல வாழ்க்கை பண்ணக்கூடாது என்று கேட்க போகின்றால் அதெல்லாம் பின்னால. அதற்கு முன்னாலே அவை ராமரிடம், மகனிடம் என்ன கேட்க, அப்படியா உன்னை ராமன் வேறு வழி இல்லாமல் நீ காட்டிற்கு தான் செல்ல வேண்டும் என்றால், மகனே உன்னை பிரிந்து என்னால் இந்த தாய் ஒரு கணம் வசிக்க முடியாது, வருத்தத்திலே நான் வீழ்ந்து விடுவேன், அதனால என்னையும் அழைத்து செல் என்று யார் கேட்கின்றால், தாய் கோசலை கேட்கின்றார். இப்ப ராமருடைய பதில் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. என்னை நீங்கி இடர் கடல் வைகூறும் மன்னர் மன்னனை வற்புறுத்தாது, உடன் துண்ணு தானம் தொடர்வது துணிவதோ, அன்னையே அறம் பார்க்கலையாம் என்றான். அம்மா நீங்க அறத்தை பார்க்காம ஒப்பிட்டீங்களே, கோசலையே ஒரு ஒரு அப்படின்னா அறத்தை பார்க்காம விட்டுற, தர்மத்தை தெரியாதவளா கோசலை, பட்ட மகரிஷிங்கள மூத்தவள், என்ன நான் தர்மம் பார்க்கல அப்படின்னா, அம்மா அப்ப ஏதோ வரத்தின் பட்ட சிக்கலினால என்னை காட்டிற்கு போக வைத்தாலும் என்னை நீங்கி விட்டு அவர் துயரத்திலே வருந்த போகின்றார், அதுவும் இடர் கடல்னர். எனக்கு தெரியும் அப்பா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார்னு, செத்தே போக போறாரு, தர்ம ராமனை பிரிந்து விட்டு தசரதன் இறக்கவே போகின்றார். அந்த இடர் கடலிலே, அந்த துயர கடலிலே நம்முடைய என்னுடைய அப்பா இங்கே அரண்மனையிலே இருந்து கொண்டு நாள்தோறும் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, அம்மா நீங்கள் அல்லவா அந்த துயரத்தை நீக்கி அவருக்கு தைரியத்தை கொடுத்து சாப்பாடு ஊட்டி அவரை பார்த்து கொள்ள வேண்டும், என்னை நீங்கி இடர் கடல் வைகூறும் மன்னர் மன்னனை வற்புறுத்தாது, மன்னர் மன்னனாகிய தசரத சக்கரவர்த்தி நீங்கள் பார்த்துக்காமல் என் கூட காட்டுக்கு வரன்னு சொல்றீங்களே, காணம் தொடர்வது என்பது துணிவதோ, அது நல்ல முடிவாமா, அன்னையே அறம் பார்க்கலையாம். அப்ப அறம் என்ன சொல்லுகின்றது, ஒரு கணவன் எங்கு இருக்கின்றானோ அந்த இடத்திலே மனைவி இருக்க வேண்டும் என்பதுதானே அறம். அறம் பார்க்கலையோ கேட்டது யாரு, சாட்சாத் ராமர் கேட்கின்றார். கேட்டு யாரை பார்த்து கேட்டார், தன் தாயை பார்த்து கேட்டார், அம்மா என் கூட காட்டுக்கு வரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தர்மம் தெரியாதா, நான் சொல்லணுமா, அப்பா என்னை பிரிந்து இடர்கடையில இருக்கின்ற பொழுது அவன் துயரத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் இருக்க வேண்டாமா, கணவன் இருக்கும் இடமல்லவா மனைவி இருக்க வேண்டும், அதுவல்லவா தர்மம் என்று ஒரு தர்மத்தை அங்கே நிலைநாட்டி பேசுகின்றார். ஓகே, என்ன அப்ப தற்காத்து இல்லாம தற்கொண்டான் பேணிங்கிறது தர்மமா இருக்குல்ல, தன்னை கைப்பிடித்தவனை பேண வேண்டும் அல்லவா, அவனை இங்க நீங்க அயோத்தியில விட்டுட்டு காட்டுக்கு வந்த அந்த தர்மம் இல்லையம்மா அப்படின்னு சொன்னார். சரி, கோசலை அந்த நிகழ்ச்சியை அப்படியே கட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க,
இப்ப சீதையை வந்து கட்டிய மனைவி, இவர் கட்டிய மனைவி, அங்க வந்து அப்பா கட்டினது, இங்க தான் கட்டிய மனைவியை வந்து பார்க்கிறார். சீதையை பார்த்து, சீதா நான் வந்து காட்டுக்கு போக போகின்றேன் அப்படின்னு. சரி, அவளுக்கு ஒன்றும் ராஜி ராணி ஆகணும்னா அவளுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை, அந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாதுங்கிறதுனால ராணியா இருந்தாலும் சரி ராணி இல்லைனாலும் சரி ராமனுக்கு நான் மனைவி என்னால, அதனால அவள் ஒன்றும் சோகம் அடைய போவதில்லை. பல முறை சொல்கின்றாள் அவள், ராமரே சோகம் அடையலையே, இத்திரு துறந்து ஏது என்ற போதிலும், இதை ஏற்றுக்கொண்டு அரசன் என்ற போதிலும், சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். ரெண்டு சமயத்துல ஒரே மாதிரி தானே ராமன் இருந்தார், அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லையே, அரசு இருந்தால் என்ன அரசு இல்லாவிட்டால் என்ன, என்ன பிரச்சனை வந்ததுன்னா ராமன் தருமத்தின்படி தன் தாயிடம் சொன்ன தர்மத்தை மறந்து விட்டு வேறு ஒரு தர்மத்தை, அதர்மத்தை, தர்மம் அல்லாத ஒன்றை தன் மனைவியிடம் சொல்ல போகின்றான். என்ன சொல்ல போறான்னா, பொறியில் எம்பி புவி பரப்பான், ஒரு ஒரு என்ன ஒப்புமை இல்லாத சிறந்த பரதன் இந்த ராஜ்யத்தை ஆள போகின்றான், நான் என்ன பண்ண போறேன், புகழ் இருவர் ஆணையும் ஏந்தினேன், அப்பா அம்மா சொன்ன அந்த ரெண்டு வரங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு கானகம் சென்று இன்று போய் கருவி மாமழை கல் கடம் கண்டு நான் வருவேன், காட்டுக்கு போயிட்டு நான் வருவேன், இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, உண்மையைதான் சொன்னார். என்ன வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா, ஈண்டு வருந்தலை நீ என்றார், நீ இங்கே இரு, எங்க இரு, அயோத்தியிலேயே இரு, எங்க இருக்க போற, அரண்மனையிலேயே இரு, சிறந்த உன்னுடைய மாமியார்கள் மூவருக்கும் நீ பணிவிடை செய்து கொண்டு இரு, இரு, அது இல்லாம நீ வருந்தலை, நீ வருத்தப்படதே. இப்ப என்ன சொன்னான் அம்மாட்ட, என்ன சொன்னா இந்த ராமன், அம்மா அப்பா இங்க வருந்துவார், நீ அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்ன, நீ பார்த்து கொண்டு அப்பாவிடமுள்ள இருக்க வேண்டும், என்னுடன் காட்டுக்கு வருவது என்பது தர்மம் நீ பார்க்கவில்லையோன்னு சொன்னவ, அடுத்த செகண்ட் இங்க பொண்டாட்டிகிட்ட பேசுறப்ப நான் காட்டுக்கு போகின்றேன், நீ இங்கே இருந்து சொன்னது மாத்திரம் கிடையாது, ஈண்டு நீ வருந்தலை என்றான், நீ வருந்தாதே இங்கே இரு அப்படின்னு சொன்னான். அப்படியே அவ வந்து அப்படியே அழுது கலங்கி போறார், இவன் ராஜ்யம் வேண்டாம் பிரச்சனை இல்லை, காட்டுக்கு போறேன் பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பார்த்து இங்க இரு, ஆனா வருந்தாதேன்னு சொன்னானே, இவனுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய தர்மம் இவனுக்கு தெரியவில்லைன்னு அப்படியே சுட சுட அப்படியே தேம்புற, அப்படியே நாயகன் மனம் நன்னல் உற்றான், காட்டுக்கு போகணும்னு சொன்ன காதுல வந்து உழுந்தப்ப எனக்கு பிரச்சனை இல்லை வருத்தம் இல்லை, மேய மண் இழந்தான் ராஜ்யத்தை இழந்தான் அப்படிங்கிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வருந்துவேன், நீ வருந்தலை யான் நீங்குவேன், நான் போறேன் நீ வருந்தாதன்னு ஒரு வார்த்தை சொன்னானே இந்த ராமன். அப்ப ஐயோயோ இப்படி ஒரு இப்படி ஒண்ணு சொல்லிட்டானேன்னு சொல்லி தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து ராமனிடம் ஒரு பெண்ணினுடைய தர்மத்தை எடுத்து உரைக்கின்றார், எடுத்து உரை பலவாறு சொல்றான், நீ நீ என்னை வந்து இருத்து என்றாயே, இங்க போய் இருன்னு சொன்னாயே, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற, என்னை வந்து உன்னால காப்பாத்த முடியாத காட்டுல ஒரு சிறந்த வீரனுக்கு என்னை கைப்பிடித்து கொடுத்தான்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீ வந்து ஒரு பேடியா ஏன் காட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போய் அங்க சிலி புலி சிங்க யானை வந்து அடிச்சு கொண்டு என்னை நீ காப்பாத்த வேண்டாமா, நீ இருக்கும் இடமல்லவா எனக்கு அயோத்தி என்று சொல்லி ஒரு பெண்ணினுடைய தர்மம் என்ன என்பதை ராமனுக்கு நிலைநாட்டுறப்பதான் சொல்ற, ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, நீ என்னமோ வரு எனக்கு வருத்தம் வரும்னு சொல்லிட்டு என்ன இருன்னு நினைச்சு சொல்றிய, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, நான் உன்னை 14 வருஷம் இங்க பிரிஞ்சிட்டு வீட்டுல இருக்கிறப்ப நான் படுகின்ற சூடு இருக்க அவஸ்தை இருக்க அதை விட காடு எனக்கு அவஸ்தை தருமா, உனக்கு தர்மம் தெரியாதா என்று சொல்லி மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு இந்த தந்தை தன் தாயிடம் பேசுகின்ற பொழுது தர்மத்தை உணர்த்திய கணவனாகிய மகனாகிய ராமன் கணவனாக இருக்கும் பொழுது மனைவி வருத்தப்படுவாளே என்று அந்த தர்மத்திற்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கின்ற பொழுது அது அல்ல தர்மம், கணவன் இருக்குமிடம் மனைவி என்று சொல்லி ராமனுக்கு அறிவுரை சொல்லி ராமன் மனத்தை மாற்றி ராமனுடன் வனவாசத்திற்கே ராமன் மாத்திரதானே போக வேண்டும் என்று இருந்தது, இலக்குவன் போனான் இளைய பெருமாள் போனால் அவர் சுமித்திரை இட்ட ஆணை, அது தெய்வம் கோயில் அது, சுமித்திரை கோயில் இட்ட ஆணை தன் மகனை அனுப்பினான், இங்க யாரும் அனுப்பலையே சீதையை வந்து இலக்குவன் தானாக செல்லவில்லை, ஆனால் சீதை வர வேண்டாம் என்று சொல்லிய அந்த ராமனுக்கும் அந்த மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல்
தர்மத்தை சரியாக உணர்ந்து உணர்ச்சியின் வேகத்தினாலே உணர்ந்து கொள்ளாத சமயத்திலும் தருமனுக்கு தர்மத்தை எடுத்து காட்டியதனாலே அவன் அந்த மனைவிதான் ஒருவனுக்கு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் நகுதல் பொருட்டென்று நட்டல் நண்பனாக இருப்பது சிரிப்பதற்கு மட்டுமன்று மனைவியாக இருப்பது சிரிப்பதற்கு மட்டுமன்று கணவன் எப்பொழுதாவது தர்மத்தை விட்டு விலகி நிற்க வாய்ப்பு வந்தாலும் அந்த சமயத்திலும் அதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற உரிமை மனைவிக்கு இருந்தது. அந்த உரிமையை அவள் நிலைநாட்டுகின்ற பொழுது கணவனும் அதற்கு இசைந்து ஒத்துழைத்து ஒப்புக்கொண்டு உட்பட்டு அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றதான் அங்கே கணவனும் இருந்தான். உரிமையை நிலைநாட்டுகின்ற உரிமையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டதுனால வீட்டிலே ஒரு கணவனுக்கு சிறந்த நட்பானது மனைவி அப்படிங்கிறது. சரி, ராமாயணத்துல இன்னொன்னு சொல்லி இந்த கேள்வியை முடிக்கின்றேன். சிறிது நேரம் அவகாசமானாலும் பரவாயில்ல, இது இன்னும் ஒரு ஃபென்டியோ அப்படியே இன்னும் சூப்பராக நிலைநாட்டுகின்றது இந்த தர்மருடைய இந்த இந்த கருத்தை. என்ன அப்படின்னா, ராமர் காட்டிலே ராமரும் சீதையும் இருக்கின்ற பொழுது சரபங்கன் ஆசிரமத்திற்கு செல்கின்றார்கள். சரபங்கன் ஆசிரமத்திலே சரபங்கன் என்ன சொல்கின்றார் என்றால், ராமா, நாங்கள் இந்த தண்டகாரண்யத்திலும் வனத்திலே மற்ற பகுதிகளிலும் கொடிய அரக்கர்கள் வந்து எங்களை இம்சைப்படுத்துகின்றார்கள். எங்களுடைய நிறைய முனிவருடைய கை கால்கள் எல்லாம் பாருங்கள், கடித்து குதிரப்பட்டிருக்கும். அவர்கள் இறந்து விடுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். மிகவும் நாங்கள் வருந்தி கொண்டிருக்கின்றோம். அரக்கர்களை கொன்று எங்களை எல்லாம் நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க சரி என்று சம்மதிக்கின்றான் ராமர். அடுத்த நாள் காலை சரபங்கன் ஒரு வேள்வியை மூட்டி அதில் இறங்கி மோட்சம் அடைகின்றார். சரபங்கன் ஆசிரமத்திலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது ராமரும், ரொம்ப முக்கியமான கதை, நல்ல கவனிங்க, ராமருக்கும் சீதைக்கும் அந்த அந்த சரபங்கர் சொன்னிய சொற்கள் மனசிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இரண்டு பேரும் வெவ்வேறு விதமாக அதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கேட்ட வார்த்தைகள் ஒன்று போலார், அப்படி போலார் அப்பாற்று, போல்ஸ் அப்பாட்டா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சரபங்கனுடைய வார்த்தைகளை. அடுத்த நாள் சுதீக்ஷணர் என்பருடைய முனிவருடைய ஆசிரமத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள். அதற்கு அடுத்த நாள் காலை சுதீக்ஷணரிடம் அவர்கள் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வெளியே ஆசிரமத்தை விட்டு வெளியே நடந்து வருகின்றார்கள். நல்ல இந்த இடத்துல தான் கதை ஆரம்பிக்கின்றது. சுதீக்ஷண ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் சிறிது தூரம் நடந்த பிறகு வால்மீகி ஒன்றை சொல்கின்றார். கையில் வைத்திருந்த அம்புரா துணியையும் வில்லையும் அம்புகளையும் சீதா பிராட்டி ராமருக்கும் லக்குவனுக்கும் கொடுக்க அவர்கள் வாங்கி அம்புரா துணியை தோளில் மாட்டிக்கொண்டு வில்லை அம்புரா துணியை முதுகில் மாட்டிக்கொண்டு வில்லை தோளில் மாட்டிக்கொண்டு அம்புகளை கையிலே எடுத்துக்கொண்டு வாளை கையிலே ஏந்தி கொண்டு நடக்கின்றனர் அப்படின்னு வருது. என்டையர் ராமாயணத்துல சீதா தேவி இருக்கின்றால் என்பது சுதீக்ஷண ஆரம்பத்தில் நன்றி. சுதீக்ஷர் ஆசிரமத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது இப்ப ராமருக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, இப்படி முனிவர்களையும் சென்று தபசிகளையும் சென்று பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து கையிலே வைத்திருக்கின்ற வில்லையெல்லாம் எடுத்து செல்ல மாட்டார்கள். அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தூரத்திற்கு வெளியிலேயே ஒரு மரத்திலேயோ பொந்திலேயோ ஆயுதங்களை எல்லாம் கழட்டி வைப்பார்கள். ஆயுதங்களை எல்லாம் கழட்டி வைக்கும் பொழுது குறிப்பாக அந்த வில்லிலே பூட்டப்பட்டிருக்கின்ற நாண் இருக்கிறது அல்லவா, அந்த நாணையும் கழட்டி வைத்து விடுவார்கள், அவுத்து வச்சிருவாங்க. அதாவது இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து கன்னு வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த புல்லட் எடுத்துட்டு அன்லாக் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த கன் அன்லோட் பண்ணி வைக்கிறோம்ல, அது மாதிரி வில்லையும் அந்த நாணை கழட்டி வைத்து விட்டு மரியாதை நிமித்தம் வெறும் கையுடன் தான் ஆசிரமத்திலே முனிவர்களை பார்க்க செல்வார்கள். அப்ப திரும்பி வராங்கல்ல, அப்ப ராமரும் இலக்குவரும்
வந்து விட்டாங்களா அந்த வில்லையே? அப்படி சீதை கைக்கு போச்சு அப்படின்னா ராமர் ஒன்றும் பேசவில்லை. சீதாதேவி எடுத்துக் கொடுக்க ராமரும் லட்சுமணனும் வாங்கி கொண்டார்கள் வருகின்றது என்றால் அதற்கு முன்னாலே ஒரு சம்பாஷணை நடக்கின்றது. சீதையனுடைய மனசுல என்ன இருக்கின்றது என்பதை ராமர் தெளிவாக புரிந்து கொண்டார். சீதையும் புரிந்து கொண்டது மற்றும் பத்தாது என்று சொல்லி தன்னுடைய சிந்தனைக்கு ராமரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நன்று நினைத்து கொண்டு ராமரை பார்த்து, இந்த அரக்கர்கள் நமக்கு என்ன துன்பம் செய்தார்கள்? முனிவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் ஏதோ காரணங்கள் இருக்கின்றன, பகை இருக்கின்றது. என்ன பகை என்றால், இந்த தேவர்கள் எல்லாம் இந்த முனிவர்களுடைய பதவி, முனிவர்களுக்கு தவத்திலே சக்சஸ் வந்து இப்ப நல்ல ஒரு திறமைகளும் அதிகாரங்களும் வந்துவிட்டால் அரக்கர்கள் அவசியப்படுவார்கள் என்று இந்த முனிவர்களை தவம் சக்சஸ் ஆகாமல் இந்த அரக்கர்கள் அந்த தவங்களை அழித்து கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரச்சனை. மனிதர்களாகிய நமக்கு என்ன இதிலே வந்தது? இருவர் நமக்கு சம்பந்தம் இல்லாத இருவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நாம் அதிலே ஒரு ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு இன்னொரு பங்குதாரர்களை நாம் வந்து சண்டை போடுவது, விரோதம் கொள்வது என்பது சரியா? நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றதே. இதனால இந்த பிரச்சனையிலே நாம் ஒரு ஒரு பக்கம் நாம் நிற்கக்கூடாது என்று சீதாதேவி நினைக்கின்றார். அப்படியே இந்த அரக்கர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் நாம் இந்த அரக்கர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அவர்களை விசாரிக்க வேண்டும், குற்றத்திலிருந்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இத்தனையும் செய்து குற்றத்திலிருந்து அவர்கள் திருந்தவில்லை என்றால் தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த சமயத்தில் தானே தண்டனை கொடுக்க முடியும். ஏதும் விசாரணை இல்லாமல் யாருக்கும் யாருக்குமோ இருக்கின்ற ஒரு பகையிலே நீங்கள் உள்ளே புகுந்து ஒரு வர்க்கத்தாரை கொல்லுவது என்பது தகுதியா? எல்லா அரக்கர்களையும் ஒன்றாக சேர்த்து கொள்வது என்பது தகுதியா? எல்லா அரக்கர்களே சிலர் மோசமானவர்களாக இருக்கலாம், அவர்களை நாம் தண்டிக்கலாம். அப்படி இல்லாமல் அரக்கர்கள் ஒட்டு மொத்தமாக நாம் அவர்களை கொல்லுவேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று நீங்கள் வந்து சொன்னது சரி என்று எனக்கு படவில்லை. அதனாலே இந்த அரக்கர்களை கொள்வேன் என்ற உங்களுடைய சொல்லை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பாம்ஷெல்ல எடுத்து போடுகின்றாள் சீதா தேவி. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்றபடி ஒரு சொன்னு சொல்லிட்டு ராமன் அதுபடி நிற்பான் என்பதற்கு அடித்தலையிலே ஆட்டம் கண்டு விட்டது இவள் சொன்ன ஒரு அறிவுரை. மேற்சென்று இடித்தல் பொருட்டல்லவா நட்பின் இலக்கணம். அதனால சொன்னா, நீ பண்றது தப்பு, நீ சொன்னது தப்பு, பண்ணாத அப்படின்னு சொன்ன. அப்ப சொல்றப்ப ஒரு லெக்சர் கொடுக்குறா. ஆமா, ராமருக்கு சீதாதேவி ஒரு லெக்சர் கொடுக்குறா. அதுல என்ன சொன்னா, என் கணவரே, ஒரு மூன்று வகையான தப்பை மனிதர்கள், தவறுகளை மனிதர்கள் செய்கின்றார்கள், சாதாரணமாக செய்கின்றார்கள். அதிலும் ஆண்கள் பிரதானமாக செய்கின்றார்கள். முதல் தப்பு என்னென்றால் பரதார அபிகமனம், அதாவது தன் மனைவி இல்லாமல் பிறருடைய மனைவியை நினைத்து பார்த்தல். நீங்கள் பிறர் மனை விழைவது, கண்டிப்பாக நீங்கள் பிற ஸ்திரீகளை கண்களால் கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஏன், நீங்களே சொல்லியிருக்கீங்க, மனசால கூட நீங்க வந்து இன்னொரு பெண்ணை நீங்கள் பார்க்க மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால பரதார் அபிகமனம் என்ற பிறர் மனை விழைவது என்ற தவறு நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீர்கள், எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவளே சொல்றாள், என்ன வந்து என்னை கரம் பற்றிய வைகள் வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்தவாறு திருச்செவி சாற்றுவாய். அனுமர்கிட்ட பேசுறப்ப சொல்ற, உனக்கு என்னம்மா நான் செய்தி சொல்றது, உன் புருஷன்ட்ட போய் அனுமர் கேக்குறப்ப, ஆஞ்சநேயரே வந்து என்னை கரம் பற்றி, அதாவது எம் சீதான்னு சொன்ன அந்த சமயத்துல எங்க அப்பா புடிச்சு கொடுத்தப்ப ராமர் என்கிட்ட குசு குசுன்னு ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை, இந்த பிறவியில இரண்டு பெண்களை சிந்தையாலும், இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடேன், மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு என்ற செவ்வரம் தந்தவாறு திருச்செவி சாற்றுவாய் போய் அவன் காதுல போய் சொல்ல
அர்த்தத்துல சிறப்பான பொருள். அதுன்னா இரு மாதிரின்னா சீதை இல்லாம ரெண்டு பெண்கள் கிடையாது. பெருமாளுக்கு மொத்தம் மூன்று தேவியர்கள், பூதேவி தான் சீதையாக வருகின்றால், மீதி இரண்டு தேவிமாரை ராமனாக இருக்கின்ற போது சிந்திக்க மாட்டேன்னு சொல்றார் அந்த வரத்துல. அதனால அந்த தப்பு நீங்க செய்ய மாட்டீங்க. இரண்டாவது தப்பு பொய் சொல்லுதல். பொய் சொல்லுதல் நீங்க கண்டிப்பா மித்தியா வாக்கியம், பொய் என்பது நீங்கள் உங்க மனசுல நீங்க நினைக்க மாட்டீங்க, அந்த தவறையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனா மூன்றாவது தவறு ஒன்று இருக்கின்றது, என்னன்னா வினா வைரம்ச ரௌத்ரத. ரௌத்ரத என்ன? ரௌத்ரன்னா கோபம், வினானா காரணம் இல்லாமல், வைரம்ஸ்னா பகைமை. பகைமை இல்லாமல் கோபம் கொள்ளுதல்னு ஒரு குற்றம் இருக்கு. நமக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு காரணம் கிடையாது. இருந்தாலும் ஒருவர் மேல நாம் கோபப்படுகின்றோம் அல்லவா? பகைமை இல்லாமல், ஒரு எனிமிட் இல்லாமல், ஒரு ஆங்கர் காட்டுறோம்ல. ஏதோ ஒரு தங்கு ஒரு தவறு செஞ்சுட்டா உடனே அவன் மேல கோபப்படுது. அவனுக்கு என்ன, ஒரு எனிமிட்டி ஒண்ணு இல்லை. எனிமிட்டின்றது டீப் ரூட்டட், அது இருக்கிறப்பதானே ஆங்கர் வரணும், கோபம் வரணும். நீங்க அரக்கர் மேல கோபம் வந்து விட்டது, ஆனால் உமக்கும் அரக்கர்களுக்கும் பகைமை ஏதும் இல்லையே, அந்த தப்பை நீங்கள் இப்பொழுது செய்து விடுகின்றீர்களோ என்று நான் நினைத்து பயப்படுகின்றேன். அதனால கொஞ்சம் யோசிங்க, அந்த தவறை நீங்கள் வந்து செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ளாரியே ஒரு கதை, சிறப்பான ஒரு கதையெல்லாம் அவன் சொல்ற. ராமரிக்க ஒரு கதை சொல்றா சீதை, என்ன பாத்தீங்களா, ஒரு கதையெல்லாம் சொல்லி. அப்ப இன்னொரு காரணம் சொல்றா, காட்டுக்கு எதுக்கோசரம் நீங்க வந்திருக்கிறீங்க? கைகை மாமி அத்தை என்ன உங்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறா? நினைச்சு பாத்தீங்களா, காட்டுல வந்துட்டு அரக்கர்களை எல்லாம் கொண்டு கொல்ல வேண்டும் என்ற உங்களுக்கு வரம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையே? ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதனே ஆள, இந்த பரதன் இந்த நாட்டை எல்லாம் ஆள, நீ போய் காட்டுக்கு போய் என்ன பண்ணணும், கவனிங்க, என்ன பண்ணணும், தாழிரும் சடைகள் தாங்கி. தாழிரும் சடைகள் தாங்கின்னா தவம், தவம் செய்வர்கள் செய்கின்ற மாதிரி நீண்ட முடியை வைத்து கொண்டு தாங்கரும் தவம் மேற்கொண்டு. முடி மாத்திரம் வச்சக்கூடாது, நீனே போய் தவம் பண்ணணும். தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெம்காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. துறைகள்ல நீர்நிலைகள், எங்கெங்கெல்லாம் நல்ல நதிகள் எல்லாம் ஓடுகின்றோ அங்கெல்லாம் போய் நீ நீராடி புண்ணிய துறைகள் ஆடி. ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று ஏம்பினான் அரசன் என்றான். அப்ப இந்த நற்காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றல்லவா கைகையை நம்ம இங்கு அனுப்பினார்கள். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு இப்ப வேஷம்லாம் கரெக்டா போட்டீங்க, தலைமுடியை வச்சுட்டீங்க, மர ஊரியை அரிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, தவம் மேற்கொண்டுன்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் வச்சுட்டு அரக்கர்களுடைய சண்டை போட்டால் நீங்க எடுத்து கொண்டு வந்த கடமையே மாறி விடுகின்றது. அதை நீங்க கவனிக்கவில்லையா அப்படின்னா, செமையான ஒரு ஒரு அடி சவுக்கடின்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. கூர்ம புராணம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதான் நம்ம படிக்கிறதே கிடையாது. இந்த கூர்ம புராணத்துல ஒரு உதாரணத்தையே சொல்றா, ராமர் மேல ஒரு உதாரணம் சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னா, பசுவின் தோல் மெய்யில் போர்த்து பாய் புலி திரியுமா போல். பிராணநாதா, இந்த காட்டுல வந்து பசு தனியா இருக்கும், புலி தனியா இருக்கும், பார்த்தாலே தெரியும் புலி புலி வந்து பாயும் பசு வந்து அடிபடும்னு. ஆனா என்ன பண்ணுச்சா ஒரு பாய், என்ன ஒரு புலி என்ன பண்ணுச்சா, நம்ம போய் புலி இந்த பசுவெல்லாம் அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு பசுவினுடைய தோலை எடுத்து தன் மேல போட்டுக்கிட்டு பசு மாதிரி நடித்து கொண்டு ஒரு புலி பசு மேல பாஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? வஞ்சகம் இல்லையாது. பசுவின் தோல், பசுவின் தோலை மெய்யில் போர்த்து உடம்பெல்லாம் போர்த்தி கொண்டு பாய்கின்ற புலி திரியுமா போல். அந்த மாதிரி ஒரு புலி இருந்து வஞ்சனையுடன் ஒரு பசுவை கொல்ற மாதிரி என்ன தெரியுமா பண்ண, வசையரு முனிவர் வேடம் தாங்கியும் வனத்தில் உள்ள நிசிசரன் கோரல் என் கொல் நீதி. எது நீதி? நீதி அது. நீ என்ன பண்ணிருக்கிற, வசையது குற்றமற்ற முனிவர்கள் வேடம் தாங்கி நல்ல ஒரு மறையூறி தடித்து கொண்டு தலையிலே முடி வைத்து கொண்டு நீ அந்த பசுவினுடைய தோலை போர்த்திய புலி வஞ்சகமாக அந்த பசுவை ஒரு பசுவை அடிப்பது மாதிரி வசையரு முனிவர்கள் வேடத்தை தாங்கி கொண்டு காட்டிலே இருக்கின்ற நிசரன்ன அந்த அசுரர்கள் மேலே கோரல் சன்னி கொள்றது என் கொல் நீதி.
என்ன நீதி? நீ அட்லீஸ்ட் ஒரு சத்திரியனா இருந்து ஒரு அரசனா இருந்து சண்டை போட்டிருந்தா கூட நான் ஏத்துக்குவேன். இது நீதியே இல்லையே. எங்கொரு நீதி? எங்க வந்தது இந்த தர்மம்? ஏது இது தர்மம்? எந்த நீ படிச்ச எந்த புத்தகத்துல இந்த தர்மம் இருக்கின்றது? நகுதல் பொருட்டென்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இடுக்கல் பொருட்டல்லவா நட்பு. இங்கே அந்த நட்பு அந்த நண்புக்கு அந்த நட்பை அல்லவா அவள் நிலைநாட்டுகின்றார். மிகுதிக்கண் மேற்சென்று போய் இடித்தல்ல எங்கிருக்கு இந்த நீதி? நீ படிச்ச நீதின்னு கேட்டல்ல அந்த இடத்திலே அவள் நண்பனாக இருந்து இடித்து தர்மத்தை மிகுதிக்கண் தர்மத்திலிருந்து விலகுகின்ற சமயத்திலே ராமருக்கே இந்த ஷோயிங் டார்ச் லைட் டு தி சன்ங்கறாங்கல்ல அந்த மாதிரி ராமருக்கே ஒரு 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 சனத்திற்கு ஒரு தர்மத்தை காட்டுகின்றாள். அப்படின்னா அந்த உரிமை அந்த அந்த அக்காலத்திலே அந்த பெண்ணிற்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இதை விட சிறப்பு என்ன தெரியுமா? உரிமை இருந்தால் மட்டும் கிடையாது, உரிமை அங்கீகரிக்கப்பட்டால்தான் உரிமைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்ப ராமர் என்ன சொல்றாரு பாருங்க, ஹலோ நான் படிச்சுட்டு வந்தது வசிஷ்டர் ஆசிரமத்துல, என்னோட உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கல. உன்னை பாக்குறதுக்கு முன்னாலேயே விஸ்வாமித்திரர் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல உனக்கு தெரியுமான்னு கேட்கல. சீதா தேவியே, நீ சொன்னது ரொம்ப சிறந்தது, சரியானது. உன் குலத்திற்கு என்ன, அது வந்து ஜனகருடைய குலமாச்ச, உன் குலத்திற்கு ஏற்ற தக்க சொற்களையே நீ சொல்லி இருக்கின்றாய், என் மீது இருக்கின்ற அன்பினாலே நீ சொல்லி இருக்கின்றாய். யாருக்கு இப்படி மிகுதிக்கண் மேற்சென்று இடிக்க முடியும்? ஒரு நண்பனால் தானே முடியும். ஒரு நண்பனாக இருந்து என்னை நீ என்னை பார்த்து நீ சொல்லி இருக்கின்றாய். நான் அதன் அது உன் கருத்திலே ஏற்புடைய காரணங்கள் பல இருக்கின்றன, இருந்தாலும் என் பக்கமும் சில காரணங்கள் இருக்கின்றன. நான் சொல்லிவிட்டேன், சொன்னதை செய்ய வேண்டும். எக்காரணமும் இல்லாமல் முனிவர்கள் வருத்தப்படுகின்றார்கள், அதனாலே அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். எப்பொழுதுமே யாராவது உதவி என்று கேட்டுவிட்டால் ஆராய்ச்சி செய்யாமல் முதலிலே உதவி செய்ய வேண்டியது சத்திரியனுடைய கடமை. அந்த கடமையை நான் செய்ய வேண்டும் சீதாதேவி என்று சொல்லி என்று சொல்ல, அதற்கு பிறகுதான் சீதாதேவி அந்த மரத்தின் அடியிலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அந்த வில்லையும் அம்புகளையும் வாளையும் கொண்டு வந்து தன் கணவனிடம் கணவனுடைய தம்பியிடம் கொடுத்து ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றாள் என்றால், அப்ப இந்த நண்பன் உரிமையுடன் எடுத்து காட்டி தர்மத்தினுடைய வழியை காட்டிய சீதையை அந்த ராமர் எப்படி ஏற்றுக்கொண்டார் பாருங்கள். இன்று எத்தனை வீட்டிலே இப்படி ஒரு மனைவி நமக்கு மேற்சென்று இடித்து தர்மத்தின் வழியை காட்டுகின்றார்கள்? இல்லை. காட்டினாலும் எத்தகைய கணவன் அதை ஏற்றுக்கொள்கின்றார்? அந்த ராமர் மாதிரி ஒரு இவ்வளவு நயமான ஒரு உரையாடல் முதலிலே ஒரு இல்லத்திலே நடக்கின்றதா? உரையாடலிலே ஒன்று சொல்லி காட்டிய பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மையை இங்கு பாருங்கள். பார்க்கின்ற பொழுது இதில் ராமருடைய வாதம் சரியா சீதையுடைய வாதம் சரியா என்பது இங்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து அல்ல. இப்படித்தான் அங்கே குடும்பங்கள் இருந்தன. அக்காலத்திலே கணவன் மனைவி உறவு இருந்தது, மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தலுக்கு மனைவிக்கு உரிமை இருந்தது. அதை கேட்டுக்கொண்டு முறையான முறையிலே அதற்கு பதில் சொல்கின்ற பண்பாடு அந்த கணவனுக்கு இருந்தது. அதனால்தான் தருமர் சொன்னார், இல்லறத்தானைக்கு சிறந்த நண்பன் யார் என்றால் வீட்டிலே ஒருவனுக்கு சிறந்த நண்பன் அவனுடைய மனைவியே என்பது 35வது. அடுத்தது, நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன்? நேரம் அதிகமாக ஆகிவிட்டதுனால இந்த வினாவுக்கு விடைய மாத்திரம் சொல்கின்றேன். நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் மருத்துவன். சார் இதுவா சார் தெரியாது? இது இன்னும் ஆழ்ந்த கருத்து. இது நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் மருத்துவன் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மருத்துவன் இப்ப எனக்கு காலில் ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்றாரு மருத்துவர், ஒரு பெரிய கத்தியை எடுக்கிறார், நெருப்புல வச்சு அந்த கத்தியை இன்னும் கூர்மையாக்குகின்றார். பின்பு என் காலை நீட்ட சொல்லி அந்த கத்தியாலே அந்த அந்த கட்டியை அறுத்து எரிகின்றார். ஐயோ ரொம்பவும் வலிக்கின்றதே, இருக்கின்ற வழி இல்லாமல் புதுசா ஒரு வழி உண்டாக்குகின்றதே என்று நாம் ஓடி விடுகின்றோமா? இல்லையே. வழி வழி இது இது இதை பண்ணாதீர்கள் என்று சொன்னார். அந்த நமக்குத்தான் பிரச்சனை இல்ல, இந்த வலி இந்த அறுத்து எடுக்கின்ற சமயத்திலே அந்த மருத்துவன் தான், ஐயோ இது வந்து ஹிம்சை பண்ணுவது, நான் அஹிம்சாவாதி, உங்களை நான் துன்புறுத்த மாட்டேன் என்று மருத்துவன் ஓடிவிட்டால் நம்ம பின்னாலே வந்து காலை வந்து, ஐயா உங்களே நம்பி வந்திருக்கின்றேன், இன்னும் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து என் காலை விட்டு என் நோயை குணப்படுத்துங்கள்னு சொல்றோம்ல. அப்ப துன்பம் கொடுக்கின்றவன் மருத்துவனாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டவனுக்கு அவன் நண்பனாக இருக்கின்ற மாதிரி இறைவன்
நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது, சிறு சிறு துன்பங்களை கொடுக்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற குறைகளையும் நம்மிடம் இருக்கின்ற வினைகளையும் நீக்குவதற்காக அந்த துன்பத்தை கொடுக்கின்றான். அதனால ஐயோ பெருமாளே எனக்கு ஏன்பா இந்த துன்பத்தை கொடுத்த, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்காதீர்கள். அது ஒரு அவஸ்தம், அது ஒரு தவறு. இந்த துன்பத்தை கொடுக்கின்ற மருத்துவன் துன்பத்தை கொடுத்து நம்முடைய நோயிலிருந்து நீக்குவது போல இந்த மருத்துவனும் அந்த இறைவனாகிய மருத்துவனும் நமக்கு துன்பங்களை கொடுக்கின்ற பொழுதும் கொடுக்கின்ற வழியிலே நம்முடைய வினையை கழித்து துன்பத்தை தாங்குவதற்கு வலிமையை நமக்கு உண்டாக்குகின்றதனாலே இறைவன் கொடுக்கின்ற இறைவன் நண்பன், இறைவன் கொடுக்கின்ற துன்பங்கள் நமக்கு நண்பனாக இருக்கின்றது. அப்ப நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் யார்? மருத்துவன். மருத்துவன் என்றால் இறைவன். நண்பன் மருத்துவன் எப்படி துன்பத்தை செய்து நம்மை காக்கின்றானோ அவ்வாறே இறைவனும் துன்பத்தை செய்து நமக்கு நல்வழிக்கு நம்மை வழி நடத்துகின்றான். ஏன் சார் துன்பத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் உதாரணம் சொன்னாரு. மருத்துவன் எப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து நமக்கு துன்பத்திலிருந்து நீக்குகின்றானோ அப்படித்தான் அப்படின்றது அதனுடைய பொருள். நீங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, முதல்ல அறுவை சிகிச்சை, நம்ம குழுவுல நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அறுவை சிகிச்சை செய்யற சர்ஜன்ஸே இருக்காங்க. முதல்ல யார் சார் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்ச ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது 8ஆம் நூற்றாண்டிலே இருக்கு. ஃபர்ஸ்ட் குலசேகர் ஆழ்வார்ங்கிறவரு சர்ஜரி போட்டிருக்காரு ரெஃபரன்ஸ். பாட்டு, அந்த பாட்டு பாருங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல். அப்படியே இந்த கேள்விக்கு ஒரு பதில் பாருங்க. நோய்வாய்ப்பட்டனுக்கு நண்பன் யார்? மருத்துவன், இறைவன்ல. இங்க பாருங்க, வாளால் அறுத்து சுடினும், நல்ல தீயால அந்த வாளால் அறுத்து அதற்கப்புறம் அந்த தோல் ஒட்டுவதற்கு நெருப்பை வைத்து வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளனுக்கு வருகின்ற மாதிரி. அதென்ன சொன்னார்? நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் மருத்துவன் அல்ல, அது மாதிரி பாருங்க குலசேகர ஆழ்வாருடைய பாட்டு அந்த காலத்திலே இருந்திருக்கு பாருங்க. வாளால் அறுக்கிறது மருத்துவனுடைய வேலை அப்படின்னு. அந்த மாதிரி மீளா துயர் தரினும், அந்த மாதிரி அவன் மருத்துவன் துயர் தருகின்ற மாதிரி இந்த இறைவனும் துயர் கொடுத்தாலும் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே. நீ எனக்கு கொடுக்கின்ற துன்பத்தை எல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்னு சொன்ன, நீ கொடுக்கின்ற அருளாக நான் பார்ப்பேன். எத்தனையோ சிறப்பான உதாரணங்கள்லாம் இந்த பாட்டுக்கு இருக்கு. சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வாலி வதத்திலே வாலி அதுதான் சொல்கின்றான். நீ கடைசியாக என்னை கொள்வதற்காக விட்ட அம்பு அல்லவா தர்மத்திலும் சிறந்த தர்மம்ங்கிற. என்னன்னா இந்த வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய இடத்திற்கு என்னை அழைத்து சொல்கின்றதுனால அந்த அம்பு அல்லவா சிறந்த தர்மம்ங்கிறாங்க. அதுதான் நான் மருத்துவன், வருத்தத்தை கொடுத்தாலும் நம்மை காக்கின்றவன் அந்த இறைவன்கிறதுக்கு. மகாபாரதத்திலே ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, எல்லாம் சண்டையெல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு கிருஷ்ணன் தன்னுடைய தேரில ஏறி ஊருக்கு செல்ல இருக்கின்றான். பக்கம் எல்லாம் வழி அனுப்புவதற்காக வீதியிலே நிற்கின்றார்கள். அத்தை குந்தியும் நிற்கின்றார். குந்தி அப்பொழுதும் அழுது கொண்டிருக்கின்றார். வேகமாக இறங்கி ஓடி வந்த கிருஷ்ணன் அத்தை காலையில வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்து விட்டேனே, உங்க பசங்க எல்லாம் சரி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு உங்க துன்பத்தை எல்லாம் நீக்கி விட்டேனே, இன்னும் ஏன் அத்தை நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க அவ சொன்ன, கிருஷ்ணா இப்ப இனிமே துன்பமே இல்லை என்ற நினைத்தால் என்ற சூழ்நிலை தான் எனக்கு. அப்ப என்னாகும் அப்படின்னா உன்னை நான் நினைக்க மாட்டேனே. ஒரு ஒரு நாளும் சின்ன துன்பம் பெரிய துன்பம் எது வந்தாலும் கிருஷ்ணா நீ பாத்துக்கோட, கிருஷ்ணா நீங்க வரமாட்டியா, கிருஷ்ணா நீ கூட இருக்க மாட்டியா அர்ஜுனன் கூட சொல்லி ஒரு ஒரு துன்பத்திலையும் நான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது துன்பமே இல்லை என்றால் நான் உன்னை மறந்து விடுவேன். அதனால கிருஷ்ணா கொஞ்சம் கொஞ்சம் துன்பங்களை எனக்கு நீ கொடுத்து கொண்டே இரு, அதனால தான் நான் உன்னை நினைக்க முடியும். அப்ப நம்ம துன்பங்களை எதற்காக இறைவன் நமக்கு கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கின்றான் என்றால் அவனை நினைப்பதற்காக கொடுக்கின்றான். அதனால அந்த துன்பங்கள் கொடுக்கின்றவன் நண்பனே. எப்படி துன்பம் செய்கின்ற மருத்துவன் நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பனோ அந்த மாதிரி ஆத்மாவிற்கு துன்பத்தை உண்டாக்குகின்ற இறைவன் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 4வது கேள்வி, நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன்? நண்பன் மருத்துவன். மருத்துவன் என்பது இங்கு இறைவனை குறிக்கின்றது சொல்லி காலதாமதம் ஆனாலும் 4 வினாக்களையும் விடையும் சிந்தித்ததை இத்தளவில் நிறுத்தி கொண்டு இந்நிகழ்ச்சியை முடிக்கின்றேன்.
தங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.